லட்சுமி. சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாது. அந்த மாமா நல்லாவே என்னோட டப்பிங் வாய்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான். டப்பிங் குரல்ல என்னோட சொந்த குரல் ரீ, லைவ் ரெக்கார்டிங். அது எனக்கு தெரியாதா? போன வாரம் என்ன பண்ணேன்? நிறைய விஷயம் பண்ணேன். திடீர்னு கேட்டே அப்படி சொல்றது. ஜலதோஷமா இருக்கு, விக்ஸ் கொண்டு வா. லேட். ஆமா, உடனே அந்த மாமி அந்த மாமா கதற கதற விக்ஸாலே குளிப்பாடி இருக்கா. விக்ஸாலியேவா? ஆமா, சாயங்காலம் சீக்கப்படி போட்டு குளிக்க முடியாது. அடுத்து யார் இது லட்சுமி மாமி? ஒரு 30-35 வயசு இருக்கும்ல, அந்த பக்கத்து வீட்டுல பாத்துருக்கேன். நல்லா கிண்ணுன்னு பாக்க படபடபடன்னு இருப்பாங்களே, அந்த மாமியா? ஐயோ, அது லட்சுமி இல்ல, லட்சுமியோட அம்மா கௌசல்யா மாமி. வயசு 60. வயசு 60? பார்த்து தெரியவே இல்லையே. நல்லதா இருக்காங்க. நான் நினைக்கிறேன் அந்த மாமி சின்ன வயசுல நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அதான் பாடி இன்னும் ட்ரிம்மா இருக்கு. அந்த கௌசல்யா மாமி இருக்கிறது தஞ்சாவூர்ல, பிரசவத்துக்காக பொண்ணு அதுக்கு வந்திருக்கா. ஓஹோ, பரவாயில்லடி, 60 வயசானாலும் தன்னோட பொண்ணு பிரசவத்துக்காக தஞ்சாவூர்ல இருந்து மெட்ராஸ் வந்திருக்காளே. என்ன பேசுறேன், பிரசவம் லட்சுமி மாமிக்கு இல்ல, அவங்க அம்மா கௌசல்யா மாமிக்கு. அதான் 60 வயசுலயும் அந்த மாமி பார்க்க பலபலன்னு பூசின மாதிரி இருக்காள. ஏண்டி கௌசல்யா மாமி இருக்கிறது தஞ்சாவூர்ல, அங்கேயே குழந்தை பெத்துக்காம நீட்டி முழக்கின்னு ஏன் மெட்ராஸுக்கு வரணும்? என்னன்னா பேசுறேன், ஒரே ஊர்ல அம்மாவும் பொண்ணும் குழந்தை பெத்துட்டா ஊரா கேடி பேச மாட்டாளா? அம்மாவும் பொண்ணும்னா கௌசல்யா மாமியும் அவ பொண்ணு, அதான் உன் ஃப்ரெண்டு லட்சுமி மாமியும் குழந்தை பெத்துக்க போறாளா? ஐயோ, லட்சுமி மாமி பிரெக்னண்டா இல்லனா அம்மாவும் பொண்ணு. நான் சொன்னது கௌசல்யா மாமியும் அவங்களோட அம்மாவும், அதாவது லட்சுமி மாமியோட பாட்டி. லட்சுமி மாமியோட பாட்டி பிரெக்னண்டா? தலை சுத்தறதுரி எனக்கு. நான் இனிமே உன்னை லட்சுமினே கூப்பிடல. போருமா? ஏனா உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்காவது சொல்லிடு. உங்க அப்பா இருக்காரு, அதாவது உன்னுடைய மாமனார். கேட்கவே அப்படியே காதுக்கு குளுமையா இருக்கு தெரியுமா? அவருக்கு பக்தி இருக்க வேண்டியதான். அதுக்காக இப்படியா போய் பூஜர்மா பாருங்க, ஒரே அபிஷேகம் பண்றது பாலா கூட்டி ரொம்ப முக்கிறது. இருந்துட்டு போட்டேன் டி, பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றது தப்பா? அதோட நீனா பரவாயில்லனா, டெய்லி 3 கோயில் பேப்பரை கொடுத்து 1000 தடவை சிலவாம் தெல்ல சொல்றாரு, எனக்கு கையே ஓடிருது. ஓ, ஐ அம் சாரி டி. வேணக்க, நான் வேணா வாரத்துக்கு 2 தடவை எழுதி கொடுத்துக்கோனக்கு. வேண்டாம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம். அடுத்த வாரமா? ஏன்? என்ன ஸ்லோகம் புக்கு காமி? ஸ்லோகம் படிக்கிற புண்ணியம் தான். தப்பான ஸ்லோகமா? தேவசம் வந்தரடி, உங்க அப்பா செத்த பிறகு சொல்ல வேண்டியது. ஐயோ, டெய்லி இதுதானே படிச்சுட்டு இருக்கேன். டெய்லி தான் படிக்கிறியா? கவலையே படாத, இன்னும் கொஞ்ச நாள் படி. உங்க அப்பா சாகவே வேணாம், அப்படியே சர்றன்னு மேல போயிடுவான். ஆமா, நீங்க எதுக்கு 11 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்தேன்? அது ஒண்ணு இல்ல, டக்குனு லீவ் போட்டு வந்திருக்கேன். நாம ரெண்டு பேரும் இப்போ நூன் ஷோ போறோம். யப்பா, எக்ஸாசிஸ்ட் இங்கிலீஷ் படமா? நான் வரல. ரொம்ப அருமையான பேய் படம் டி. இந்த படத்தை பார்த்துட்டு 4 பேர் ஸ்பாட்லயே செத்து போயிட்டாங்க. 3 பேருக்கு கை கால் இழுத்து வச்சு, 5 பேர் வாந்தி எடுத்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டாங்க. இவ்வளவு நல்ல பேய் படத்தை வேணான்றியே டி. பாப்பா, உங்களுக்கு பேய் படம் தான் பாக்கணும்னா கேட்ல இல்ல தமிழ் படம் வந்திருக்கான், அதுவும் பேய் படம் தான். அதுக்கு என்ன போலனா? ஏய், சாதாரண படம் தாண்டி, அதுல படத்துல கேமரா ஒர்க் சரியில்லை, அதனால பிரிண்ட் எல்லாம் நெகட்டிவ் மாதிரி விழுந்து பாக்குறதுக்கு பேய் படம் மாதிரி இருக்கு. தவிர ஹீரோ எனக்கு மேக்கப் வேற போடலையா? அதான் ஏய், சட்டு புட்டு சாப்பிட்டு கிளம்பிடி. இத பாருங்கண்ணா, இன்னைக்கு சூரிய கிரகணம், 2:30 மணி தான் முடியுது, அதுக்கப்புறம் தான் குளிச்சு சாப்பிட முடியும். அதனால நீ சினிமாவுக்கு வேண்டாம். என்னடி பேசுற, சூரிய கிரகணம் மாதிரி சந்திர கிரகணம் மாதிரி? வா சாப்பிட்டு கிளம்பு. ஐயோ, அசடு மாதிரி பேசாதே.
பெரும்போது சாப்பிட்டா பாவம் திட்டும் கீழே. ஏய் என்ன சொல்ற? ஐயோ இவ்வளவு சொல்ல, அது மட்டும் இல்லாம அப்பா வேற பயங்கரமா திட்டுவார். ஏய் நீ என்ன கல்யாணம் பண்ணி எங்க அப்பனை கல்யாணம் பண்ணியா? எப்ப பாரு அப்பா திட்டுவார் அப்பா திட்டுவார்ன்ற. அப்படி ஒரு சந்தேகமா உங்களுக்கு? ஏய் நான் சொல்றத கேளு, எங்க அப்பாட்ட போய் சாமி போனா சரின்னு விட்டுருவாரு. லட்சுமி லட்சுமி. என்னப்பா? இன்னைக்கு 2:30 சூரிய கிரகணம் விடுறது, ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிக்கணும். சார் யாரு? என்ன தெரியலையா? குரல் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா ஆள் தான் அடையாளம் தெரியல. 30 வருஷம் முன்னாடி உன்னோட பொண்டாட்டி என்ன இசபல் ஆஸ்பத்திரியில பெத்தா. காலையில ஆபீஸ் போகும்போது கூட உனக்கு டாடா காட்டு கிளம்பின பெத்த அப்பங்கிட்டே டெய்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? ஓ ராமானுஜமா? ஆமா. வர வர நேக்கு கண்ணே சரியா தெரியலடா. பாரு காலையில இருந்து இந்த ஹிந்து பேப்பரை படிச்சுட்டு இருக்க, இன்னும் மொத பக்கமே முடியல. ஹிந்து பேப்பரா? இது தினமலர் பா. தினமலர்? ஆமா. அதான பார்த்தேன், எழுத்தெல்லாம் மாறி மாறி இருக்கேன்னு பார்த்தேன். இது தமிழ்ல இருக்கு, அது இங்கிலீஷ்ல இருக்கும். இன்னைக்கு சூரியகிரணம், ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிங்கோ. கண்ட கண்ட படத்தை பார்த்து கெட்டாலையாத. சரிப்பா. ஆதரவு வாடி பாக்கிய தியேட்டர்ல பேசிட்டு எக்ஸார்சிஸ்ட் படம் போக வேண்டாம், அது பேய் படம் அப்படின்னு. அதனால என்ன பண்ணிட்டோம், சூரிய கிரகணமா இருக்கு, நல்ல ஒரு பக்தி படம் போயிட்டு வரலான்னு. அதுல வந்து புத்த கோயில் கோபுரம் அப்புறம் நீச்சல் குளம், இது கோயில் குளம் அதெல்லாம் காட்டுறாங்களாம். ஆமா, படத்தோட பேர் என்னடா? அது ஜெகன்மோகினி. அம்மா தாயே ஜெயமாலினி. எல்லாம் மறந்து போச்சு. இந்த ஸ்வீட் அல்வா சாப்பிடு. ஏனா 2:30 தான் கிரகணம் வருது, அதுக்கு முன்னாடி குடிக்காம சாப்பிட்டா பீட பிடிக்கும் சொல்வா. ஐயோ அல்வாவுக்கும் கிரகணத்துக்கும் என்னடி சம்பந்தம் சனியனே? ஐயோ அவ்வளவு சொல்லாதே, பெரியவா இதெல்லாம் தெரியாமல வச்சிருக்கா. நாலு நல்லது கெட்டது பார்த்து கட்டுப்பாடா இருந்ததா நமக்கு நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்லது. ஆமா, நாளைக்கு நமக்கு குழந்தை பிறக்க போறது.
நீ பிறக்க போறது பிறக்க போறதுன்னு அஞ்சு வருஷமா சொல்ற, குழந்தை பிறக்கிற வழியத்தான் காணும். சாப்பிடுறீ சனியன. சூரிய கிரகம் தான் என்ன தெரியுமா உங்களுக்கு? சூரிய கிரகம் இது தெரியாம இருக்குமா? நான் படிச்சிருக்கேன், சின்ன வயசுலயே நான் ஹிஸ்டரியில படிச்சிருக்கேன். சூரிய கிரகம்னா இந்த ராகு கேதுவை சாப்பிடறான். யாரும் சாப்பிடுவல்ல, தூங்கவே இல்ல. ராகு பாம்பு வடிவத்துல வந்து சூரியனை முழுங்கி அப்படின்னு உங்க அப்பா தான் சொன்னார். ஆமா, எங்க அப்பா தான் போய் பார்த்தார். இவர் போய் பார்த்திருந்தா ராகு சூரியனை விட்டுட்டு எங்க அப்பனை முழுங்கி இருப்பான். ஸ்வீட்டை சாப்பிடு சனியன, சாப்பிடு. உனக்கு பிடிக்குமே தான் வாங்கி வந்தேன். சாப்பிடு, சாப்பிடு. ஒரு பேய் படம் தாண்டி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கடைசியில குணமாயிடுறது. ஃபாதர் கராஸ்னோத்தர் வந்து அந்த மந்திரம் தண்ணி எல்லாம் தெளிச்சு அந்த குழந்தைக்கு சரியாயிடுது. கேட்டி ஒரு கதை சொல்றேன், உன் கூட கொட்ட மாட்டேரி. ஐயோ லக்ஷ்மி, 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 என்ன சும்மா? அப்பா அப்பா என்னடா இங்க வந்து டாக்டர்ப்பா? லக்ஷ்மிய திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டா. நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். என்ன படா படா, லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி, உனக்கு என்னமா ஆச்சு? லக்ஷ்மி லக்ஷ்மி, என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? ஹலோ, தேசிகாச்சாரி பேசுறேன் அப்படின்னு. நான் மயிலாப்பூர்ல இருந்து ராகு பேசுறேன். யார் 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 யார்? யாரோ ராகுன்னு சொன்னாடா. நான் யாரேன்னடா கண்டேன்? உங்க பொண்ணு லட்சுமி மயக்கமா கீழே விழுந்துட்டா, உங்க சம்பந்தி சக்கரவர்த்தியா டெலிபோன் பண்ண சொன்னாருன்னு சொன்னா. ஏ அதிர்ஷ்டம், இந்த பக்கமா ஒரு டாக்ஸி வந்தது, பின்னாடியே ஓடி வந்துட்டேன். ஆமா, உனக்கு எப்ப டெலிபோன் வந்தது? நான் சொன்னேனடா ஒரு 20-25 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் என்ன? என்னடா இது, ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியலையாடா. ஏண்டா, நான் பேர பொய்யா சொல்றேன் உங்கள்கிட்ட? அது இல்லடா, லட்சுமி இப்பதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. 5 நிமிஷம் கூட ஆகல. நம்ம ஃபேமிலி டாக்டர் ஆயிஷ்னு வர்றதுக்காக ராமாவதிக்கு அவருடைய டிஸ்பென்சரிக்கு ஓடி இருக்கா. அப்படி இருக்கச்சே உங்களுக்கு 20-25 நிமிஷத்துக்கு முன்னாடியே டெலிபோன் வந்திருக்குன்னா எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலையாடா. புரியலையா என்னடா இது? ஹலோ, என்ன சக்கரவர்த்தி கார், லட்சுமி உடம்புக்கு என்ன? சரிதா, அதை தெரிஞ்சுக்கிட்டு வரவே வச்சிருக்கோம், பார்த்து சொல்லுங்க. அடையாறுல இன்கம் டேக்ஸ் நரசிம்ம வீட்டிலிருந்து கிளம்பிட்டே இருந்தேன், உம்மா ஃபோன் வந்தது. 1 நிமிஷம் லேட்டா ஃபோன் பண்ணிருந்தீங்க, அங்கிருந்து நான் போயே இருப்பேன். என்னவா லட்சுமி, என்னமா? டே சக்கர, இவனடா கையை பிடிப்படி ஆட்டிட்டு இருக்கா. உனக்கு டாட்டா சொல்லிட்டு இருக்கா? போடா முண்டா, அவளுக்கு ஏதோ வாந்தி வருது போல இருக்கே. வாய்ஸ் பேஜ் அழைச்சிட்டு போ. வாந்தி வருதாமா? வாமா உள்ள வாமா. ஜாகிரதையா போமா. நான் கூட்டிட்டு வர, குறுக்க வராத. அவனும் குறுக்க வரலடா. நான் நரசிம்ம வீட்டுலதான் இருப்பேன்னு தெரிஞ்சு எப்படி டக்குன்னு அங்க போன் பண்ணீங்க? என்னது, நான் டெலிபோன் பண்ணனா? ஒருவேளை ராமானுஜ் டெலிபோன் பண்ணிருப்பானோ? ஏன் டாக்டர், நீங்க பக்கத்து தெருவில் இருக்க, உங்களை நேரடியா வந்து கூப்பிடுறத விட்டுட்டு டெலிபோன் பண்ணிருக்கானா? ராமானுஜன் எனக்கு ஃபோன் பண்ணலையே. என்ன? இன்கம் டேக்ஸ் நரசிம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் என் தம்பி ரொம்ப சீரியஸாக இருக்கான், கடைசியாக ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னான். அங்கே போயிருந்தேன், அப்போ தான் உங்கள் ஃபோன் வந்தது. நீங்கள் அடையாறில் இருந்துச்சு, அங்கேயே அவங்க ஃபோன் வந்தது. இல்லைன்னா நான் எப்படி இங்கே வந்திருக்க முடியும்? எனக்கு தலையை சுத்துறது. ப்ரெஷர் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, டேப்லெட்ஸ் எழுதி தரேன், கரெக்டாக சாப்பிடுங்க. அது இல்லை டாக்டர், உங்களுக்கு யார் டெலிஃபோன் பண்ணது? யாரோ ராகுண்ணா. யாரா இந்த ராகு? யாரா இருந்த என்ன? என்ன டாக்டர் இது, ஆச்சரியமா இருக்கு.
லட்சுமி இப்போதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. உண்மை அழைச்சிட்டு வர்றதுக்காக உங்களுடைய டிஸ்பென்சருக்கு ராமானுஜம் ஓடி இருக்கான். அப்படி இருக்கச்சே உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே டெலிஃபோன் வந்திருக்குன்னா எப்படி அது? என்னடா என்னடா லட்சுமி கலர் கலரா வாங்கி எடுக்கிறாடா? என்ன சாப்பிட்டா? ஒண்ணுமே சாப்பிடல டாக்டர். இன்னைக்கு சூரியகரணம், பச்சை தண்ணி படப்படான்னு சொன்னேன், அவளும் பச்சை பட்டி கிடந்தாளே, எப்படி வாங்கி எடுக்கிறா? அதுவும் கலர் கலரா? நேக்கும் பொண்டாட்டி இருந்தா வாந்தி எடுத்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்தா? நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரதுக்குள்ளே பொட்டுன்னு போயிட்டா. டேய் அடேய், அச்சானிமா ஏதாவது உணராடா, போய் குழந்தைய அழைச்சிட்டு வாடா, போடா. அழைச்சிட்டு வர போடா. என்ன டாக்டர் இங்க இருக்கீங்களா? நான் உங்களை தேடி டிஸ்பென்சரி போனேன், அங்க நீங்க இல்ல. சரி, வேற நல்ல டாக்டர் யாருக்காவது போன் பண்ணலாம்னு நினைச்சா, நேத்துக்கு ராத்திரி பெஞ்ச மழையில இந்த ஏரியால எல்லா போனும் அவுட். நான் அடையாறுல எல்லாம் இருந்தேன், அங்க இருக்கிற போன்ல ஒர்க் பண்றத. அதுக்காக அடையாருக்கு ஆட்டோல வந்து உங்களுக்கு போன் பண்ணமா? என்ன உளறீங்க? லட்சுமி டாக்டர் லட்சுமிக்கு என்ன ஆச்சு டாக்டர்? இப்ப பாத்து சொல்லிடுறேன். அம்மா முதல்ல என்ன பண்ணணும்? வேற நல்ல டாக்டரை பார்க்கணும். சொன்னா கேக்குறீங்களா நீங்க? பல்ஸ் பார்க்கணும். எனக்கு தெரியும் பல்ஸ். கொஞ்சம் தச்சு விட்டு போச்சு, எல்லாம் நார்மலா தான் இருக்கு, ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல. ஏன் கையும் காணும் ஏழை கூட பண்றீங்க டாக்டர். ஐயா டாக்டர், டாக்டர். ஐயா டாக்டர், மருத்துவரே டாக்டர். டாக்டர் டாக்டர் கத்தாதீங்க. சரி கம்பவுண்டர். ராமானுஜம் முயற்சி திருவிளையாக்கும், கடவுள் கண் திறந்துட்டார். தரிசு நிலை இல்ல, கொண்டு வளையிற பூமி. டாக்டர் கொஞ்சம் புரியற மாதிரி பேசுங்க டாக்டர். சூசகமா சொன்னேன். கங்க்ராச்சுலேஷன், லக்ஷ்மி இப்ப பிரெக்னண்டா இருக்கா டாக்டர். அதெல்லாம் கடக்கட்டும் டாக்டர், லட்சுமியோட உடம்புக்கு என்ன அதை சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 8 பொண்ணு 3 பிள்ளை. இப்படி எச்சில் துப்புற மாதிரி வரிசையா குழந்தைய பெற்றிருக்கீங்க, இது கூடவா உங்களுக்கு தெரியல? உனக்கு பேரம் பறக்க போறாவாய். இத முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்க கூடாது. ஏன் டாக்டர், லட்சுமி கலர் கலரா வாங்கி எடுத்ததா தேசி காய்ச்சல் சொன்னானே, அது எப்படி? அது ஒண்ணு இல்லப்பா, நான் தான் லட்சுமிக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு சூரியகரணம் அதுமா, வேண்டா இப்படி கண்ணா பின்னா ஸ்வீட் வாங்கி கொடுத்த. கண்ணா பின்னா ஸ்வீட் இல்ல, கண்ணா பண்ணா. லட்சுமி நான் உனக்கு சில டானிக்ஸ் எல்லாம் எழுதி தரேன், கரெக்டா சாப்பிடு, குழந்தை கொழுகுன்னு வளரும். ராமானுஜம் எதுக்கும் நீ 2 நாள் ரெஸ்ட்ல இரு. ஏண்டா சக்கர, எனக்கும் டாக்டருக்கும் டெலிஃபோன் பண்ண யார அந்த பேர் ராகு? ஏண்டா ராமானுஜம், நீ யாரையாவது விட்டு டாக்டருக்கு டெலிஃபோன் பண்ண சொன்னியா? என்னப்பா அது, ஏரியால தான் எந்த டெலிஃபோனும் ஒர்க் பண்ணலன்னு சொல்றேன்னு நான் எப்படி போன் பண்ணிருக்க முடியும்? யாரா இருந்தா என்ன, சூரியகரன் அதுவுமா ராகுன்னு ஒருத்தர் டெலிஃபோன் பண்ணி நல்ல செய்தியை சொல்லியிருக்கானா? இது ஏதோ தெய்வ சங்கல்பம் நினைக்கிறேன். முத குழந்தை ஆண் குழந்தையா பிறந்தா ராகவன்னு பேர் வச்சு ராகுன்னே கூப்பிடுவோம். பொண்ணுக்கு ஆமா, எங்க சக்கரைய காணோம்? சந்தியா வந்தனம் பண்ணிட்டு வரதுக்காக ஆத்துக்கு போயிருக்காரு, வந்துருவார். குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை பிறந்தாச்சு. நான் என்ன கண்ணு குட்டி பிறந்தாச்சுன்னு நான் சொன்னேன். ஏன் இப்படி ஹாஸ்பிட்டல் வந்து கத்துறே? கங்கிராச்சுலேஷன் ராமானுஜம், மேல் சாய். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. லட்சுமி இப்ப மயக்கமா இருக்கு. சரி, அவளை டிஸ்டர்ப் பண்ணாம குழந்தைய மட்டும் பார்த்து. ஓகே.
காட்டிகாச்சாரி கைய குடுங்க மேல் சைல்ட் ஆனா பொண்ணா அதான் சொன்னனோ பாய் மேல் சைல்ட் பெருமாளே மேல் சைல்டு தானா ஆண் குழந்தை இல்லையா டேய் கண்ணா பப்பு குட்டி சிச்சு சுட்டி டேய் நான் தான்டா உங்க அப்ப ராமானுஜ வந்திருக்கேன் தெரியும்டா யாரு யாரு டேய் ராமானுஜம் யாரு 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 என்னடா யாரு யாருன்னு ஹலோ ஹலோ யார் பேசுறது முண்டம் ஹலோ ஹலோ டெலிஃபோன்லயா பேசுற இன்னுமா தெரியல நான் தான்டா உன் குழந்தை ராகு 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 எப்பா ஐயோ அப்பா அப்பாவா நைனா ஐயோ பாபா ஐயோ குழந்தை பேசுறது பிறந்த உடனே குழந்தை எங்கேயாவது பேசுமா குழந்தை எல்லாம் பேசக்கூடாதுரா பாப்பா ஐ சி பைத்தியம் என்னடா ஐயி இந்த குழந்தை பேசும்டா டே ராமானுஜம் வெளியில அந்த கிழம் தேசிகாச்சாரி பொழுது போகாது நின்றுட்டு இருக்கு அதை கொஞ்ச நேரம் உள்ள கூப்பிடு அதுகிட்ட நான் பேசுறேன் ஐயோ அப்பா டாய் என்னடா நின்னு இடத்துல ஊடு கட்டுற குழந்தை அழுதுருக்கு இது தெரியாத குழந்தை பேசிருத்து நினைச்சிட்டேனே எனக்கு பிரமை பிறந்த குழந்தை எங்கேயாவது பேசுமா பேசுண்டா ஏதோ பொழுது போலின்னு கொஞ்ச நேரம் தமாஷுக்காக அழுது அதை சீரியஸா எடுத்துக்கிறதா டேய் ராமானுஜம் எங்கடா தேசிகாச்சாரி அழாதரா அழாம இரு அழாம இருந்தா நான் உனக்கு நல்லா காட்டுவேன் அழுதுகினே இருந்தா மெகா சீரியல மறுபடி மறுபடியும் பார்க்க வைப்பேன் அப்பாடாய் போராடாய் உங்களுக்கு ரொம்ப குறும்பு சத்தியமா பேசுறது மாமா பிறந்த குழந்தை எங்கேயாவது பேசுமா பேசிட்டு அப்படியே பேசினாலும் அவன் முதல்ல உங்ககிட்ட பேச மாட்டான் என்கிட்ட தான் பேசுவான் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போங்க அச்சிரி கண்ணா கப்பிலி கண்ணா வடவா பயலே யார் வந்திருக்கேன் பாருறா தேசிகாச்சாரி தாத்தாடா பாப்பு கண்ணா பாப்புவோட தாத்தாடா தெரியுண்டா யாரு யாரு நான் தாண்டா நான் தாண்டா யாரு யாரு நான் தாண்டா ராகு நாராயணா இல்ல ராகு டேய் தாத்தா அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஊவான போது உனக்கும் டாக்டருக்கும் போன் பண்ணதே நான் தான்டா மடையா குடிமி தாத்தா தேசி தாத்தா தாத்தா டேய் ஓடுறா டேய் தாத்தா டேய் ஓடுறா டேய் ஓடுறா மாப்பிள குழந்தை குழந்தை பாருங்க குழந்தை பேசுறது மாப்பிள கண்ணா பின்னால திட்டுறது மாப்பிள மாப்பிள குரல் கூட
உங்க குரல் மாதிரி அப்படியே இருக்கு மாப்பிள்ள. எனக்கு கூட அப்படிதான் மாமா, நானே என்ன திட்டிக்கிற மாதிரி இருந்தது தெரியுமா? ஐயோ மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்படி எல்லாம் நடக்குங்கிறீங்க. பாத்தியாடா, நான் சொன்ன மாதிரி பேர குழந்தாடா பிறந்திருக்கிறான், கைய கூடுற என்னடா பேரஞ்ச மாதிரி நிக்கிறே. இன்னும் அறையலடா, திட்டதோட நிறுத்தின் இருக்கு. என்னடா சொல்ற அப்ப, உள்ள போகாதப்பா. ஏண்டா போகாத? ஏன் குழந்தை பேசுறது? சும்மா இரு, என்ன போரிங் பம்ப்ல தண்ணி அடிக்கிற? குழந்தை பேசுறதுப்பா. சும்மா இரு, உனக்கு 8 வயசுக்கு அப்புறம் தான் பேச்சு வந்தது. பிறந்த குழந்தை பேசுறதான், பிறந்த குழந்தை பேசுறத கேட்க கொடுத்து தேசிகாச்சாரி தாத்தா வந்திருக்கேன்னு மட்டும் சொன்னா குழந்தை என்ன? நீ போனா ஊம கூட கண்ணா போனான் வெய்யும். தாத்தானா நான் தான் அசல் தாத்தா. அசல் தாத்தா சுத்தமான நெயில பண்ணிருக்கேன். போ, வாங்கி கட்டினாதான் புத்தி வரும். டாய் கண்ணா, சின்ன கண்ணா, செல்ல கண்ணா, குட்டி கண்ணா, நீ பேசுறியாமே, நீ சிரிக்கிறியா? ஒப்ப வளர்ற விஷம. இப்பவே தாத்தாவோட விளையாட ஆரம்பிச்சிட்டேன். சாயரட்ட தாத்தா வருவாளா, நாம ரெண்டு பேரும் விளையாடுறமா. வரட்டுமா? கஷ்டம், எனக்கு இப்படி ஒரு கோமாளி தாத்தா. படவா வாயெல்லாம் ஜொல்லு. பேர என்ன சொன்னா? சொன்னா அந்த அறிவுகட்ட தேசி காச்சேரி தாத்தாவ என்னோட தாத்தான்னு சொல்லாதே. என்ன குழந்தைக்கு நம்ம ரெண்டு பேர்த்தையும் பேசின குழந்தை சக்கரேட்ட மட்டும் ஏன் பேசல? ஒருவேளை நமக்கு பிரமையா இருக்குமோ? ஆமா, எனக்கு பிரமை, உமக்கு சித்த பிரமை. பரவாயில்ல மாப்ள, நான் என்ன பண்றேன், மறுபடியும் போய் பாத்துட்டு வந்துடுறேன். எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க. ஏன் கமர்ஷியல் பிரேக் விட போறீங்களா? போங்க. எங்கேயும் போயிடாதீங்க, என்ன விட்டுருப்பா. அடவா அடவா, நம்ம பேசுற மாதிரி ஏமாத்துட்டிய. உங்க அப்ப அவன் பயந்துட்டு போறாம என்ன மேல பயமுறுத்துட்டான்? பேசுற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1978 நாமெல்லாம் கரிமாசன் சொல்ற மார்கழியில உச்சக்கட்ட ராகு காலத்துல நம்ம கதாநாயகன் ராகவன் பிறந்தான். சூரிய கிரகண தண்ணிக்கு பிறக்க போறான்னு தெரிஞ்ச ராகவன் ஒரு ராகு காலத்துல பிறந்தான். சாதாரணமா நீங்க சினிமால பாக்குற கதாநாயகன் 30 பக்க டைலாக்கே ஒரே மூச்சுல பேசுவான். நம்ம கதாநாயகன் அதுக்கும் மேல ஒரு படி போயிட்டான். எஸ், பிறந்த 2வது நிமிஷத்துல பேசினா. இன்ஃபேக்ட் பிறக்கறதுக்கு முன்னாடியே டெலிபோன்ல பேசினான். இப்படி அவதாரம் பண்ண ராகவன் தன்னோட 19 வயசு வரைக்கும் சாதாரணமா மிச்ச பசங்க போலதான் வளர்ந்தான். ஸ்கூலுக்கு எழுதுண்டே போனா, கில்லி விளையாடினான், பட்டம் விட்டான், SSLC காப்பி அடிச்சான், PUC ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்தான், இப்ப பஸ் பாஸுக்காக ஸ்ட்ரைக்கும் பண்ணிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் ராகவனை பெற்றவங்களே அவன் பிறந்த உடனே பேசினத பிரம்மன் நினைச்சு ஒதுக்கிட்டாங்க. ஆனா ராகவனோட 20வது வயசுல அவன் பிறந்த நாள்ல எங்குமே வியாபித்துள்ளவரும் நிலவு போன்ற ஒளியானவரும்
நான்கு கரங்களுடன் மகிழ்வு ததும்பும் திருமுகம் கொண்ட போட்டோ பார்த்தல போட்டோ என்னது நீங்களும் நானும் தான் நீயும் நானுமா மெகா சீரியல்ல பேமெண்ட் கேட்டா டக்குன்னு ஆர்டிஸ்ட் மாத்திர மாதிரி என்னமா மாறிட்டோம் பாத்தியா என்னது டக்குன்னு மாறிட்டோம் இந்த போட்டோ எடுத்து 25 வருஷம் ஆறுது சின்ன வயசுல நான் எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தியாடி குட்டியா இருக்கும் போது கழுத கூட தான் அழகா இருக்கும் இதுல என்ன பெருமை வேண்டி இருக்கு சரி சரி ஏன்னா இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன் புது புடவையா இந்த புடவையில உன்னை பாக்குறச்சே பழைய சினிமா காரி இருந்தாடி ஷர்மிளா டாகூர் அவ்வளவு மாதிரியே இருக்கடி போங்கண்ணா நீங்க போய் சொல்றேன் கள்ளி உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னா என்ன பார்த்தா ஷர்மிளா டாகூர் மாதிரி இல்லையா நோக்கு ரவீந்திரநாத் டாகூர் வயசாறது ஆமா ஏது நீ புது புடவை என்னது மறந்துட்டேல இன்னைக்கு ராகவனோட பர்த்டே அதை செலிப்ரேட் பண்ணதான் இந்த பட்டு புடவை அது என்னடி கதை நானும் பார்த்துட்டே இருக்கேன் யார் பிறந்த நாள் வந்தாலும் நீயே புது புடவை எடுத்து கட்டிக்கிற குழந்தைகள் கட்டிட்டு அதை அழகு பாக்குறேன்டி அதுல தான்டி சந்தோஷமே இனிமே புது புடவை கட்டிக்கல போருமா ஏன்னா இன்னைக்கு ராகவனோட பிறந்த நாள் டாக்டர் சாப்பிட கூப்பிட்டுருக்கேன் அப்படியே எங்க அப்பாவே சாப்பிட கூப்பிட்டுருக்கேன் அதானே பார்த்தேன் இந்த ஆத்துல உங்க அப்பா இல்லாத சாப்பாடா லக்ஷ்மி உங்க அப்பா இருக்காரு தேசிகாச்சார் மனுஷன் சாதம்னா பேய அரையறாரு அன்னைக்கு நான் மாத்திர கோந்து இல்லை ரெண்டு சாத பொறுக்கி எடுத்து கவரை ஒட்டி பேக்கெட்ல வச்சிருந்தேன் உங்க அப்பா வந்து பக்கத்துல நின்னா மாப்பிள்ள எங்கேயோ சாத வாசனை வருது மாப்பிள்ள எங்கேயோ சாத வாசனை வருதுன்னு என்னையே சுத்தி சுத்தி வந்து பிராணனை எடுத்துட்டாரு ஆமா ஏன் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா இப்படி கரிச்சு கொட்டுறேன் சத்தியமா சொல்லண்டி எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் மொத பந்தி முடிஞ்சு மனுஷன் இவர் வெளிவந்து இருக்கார் மாமா உங்களுக்கு யார தெரியும்னு கேட்டா மாப்பிள்ள உங்களை தெரியுதே அப்படிங்கிற ஒரு கையில வடை ஒரு கையில அப்பளம் பார்சல் வேற மகா கேவலண்டி உங்க அப்ப ஆமா எங்க அப்பா பத்தி பேசலன்னா உங்களுக்கு பொழுதே போகாதே சரி சரி சும்மா பேச்சுக்கு சொல்லி உங்க அப்பான்னா எனக்கு ரொம்ப பிரியண்டி ஆமா இன்னைக்கு ராகவனுக்கு பிறந்தனான்னு சொன்னியே எங்க ராகவனை காணும் இத பாருங்கண்ணா நம்ம பையன் உருப்பிடணும்னா முதல்ல கெட்ட சகவாசத்தை விடணும் கெட்ட சகவாசமா அப்படி யார் கூட பழகலாம் உங்க அப்பாவோட தான் ஆமாண்ணா தாத்தாவும் பேரனை அடிக்கிற லூட்டி சைக்கிள் ரெண்டு பேரும் டிராமா சினிமான்னு ஊரை சுத்துறான்னா நேற்று ராத்திரி ஏதோ மலையாள படம் அவளுடைய ராவுகள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்திருக்கா போன பரீட்சையில ஒவ்வொரு பையனும் 40 பக்கம் 50 பக்கம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கா ராக வெண்ணாடா சாஸ்திரத்துக்கு 6 பக்கம் எழுதிருக்கானா ஆமா நேத்துக்கு மட்டும் நீங்க ஆத்துல இருந்திருந்தேன் நாக்க பிடிங்கன்னு செத்து போயிருப்பேன் ஏண்டி என்னாச்சு தாத்தா பேரனும் மொட்டை மாடியில காத்தாடி விடுறானா வேற ஏதோ காத்தாடி டீல் போட்டு கட் பண்ணிட்டா அசல ஒரே பொறுக்கி கும்பல் எனக்கு பயமா போயிடுத்து எங்க அப்பா இந்த வயசுல காத்தாடி விடுறாரா இன்னைக்கு ராகவனோட பிறந்தநாள் சூரிய கிரகணம் வேற கிரகணம் அவன் நட்சத்திரத்துல பிடிக்கிறது 12 மணிக்கெல்லாம் சாப்பிடணும் சொன்னேன் இன்னும் காணும் இன்னைக்கு சூரிய கிரகணமா 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே சூரிய கிரகணத்தை அன்னைக்கு நடந்ததை மறந்துட்டியா அதுக்கப்புறம் தானே நமக்கு ராகவனே பிறந்தான் ஆமா சூரிய கிரகணம் ராகவனோட பிறந்த நாள் ஒரே நாள்ல வருது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு பெருமாளுக்கு ஒரு ரூபம் முடிஞ்சு வச்சிருக்கேன் நீங்க போய் குடிச்சிட்டு வாங்கண்ணா சரி என்ன வெரி குட் எல்லாம் 100க்கு தாத்தா மொத்தமா கூட்டினா கூட நான் பாஸ் பண்ண மாட்டேன் போல இருக்கு இந்தியா கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி இருக்குது போடா இதே மார்க் உங்க அப்பா பியூசில வாங்கினா நான் அவனை திட்டவே இல்லையே நிஜமாவா நீயாவது பரவாயில்ல 8, 7, 6, 5 சொல்லிட்டு 100க்கு வாங்கியிருக்க இதே மார்க் உங்க அப்பா கேவலம் 10க்கு வாங்கினா நான் அவனை திட்டவே இல்லையே தாத்தா இதே மார்க் 1000க்கு வாங்கினாதான் மோசம் 10க்கு வாங்கினா என்ன அளவுக்கு மோசம் இல்லை
பரவாயில்லை, நான் ஏதோ ஒழுங்கா படிக்காத மார்க் வாங்கலையோன்னு நினைச்சேன். அது வம்சமா வருது. தாத்தா அப்பா பேரன், நாளைக்கே நான் காலேஜ்ல பிரசிடென்ட் கிட்ட சொல்லி இமீடியட்டா ஒரு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். எதுக்குடா ஸ்ட்ரைக்? நாங்க ஸ்ட்ரைக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கேப் விட்டா டச் விட்டு போயிடும் இல்லையா. அதான் இனிமே ப்ராகிரஸ் போடல, அப்பாவுக்கு போயிலா தாத்தா தான் கையெழுத்து போடணும். இனிமே எல்லா தாத்தா போயில நீ ஒரு தாத்தா கையெழுத்து போட்டா போறோம். நீ தான் தாத்தாக்கள் பிரசிடென்ட், உன் கையெழுத்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணி வச்சுக்க, நாங்க கேட்கற நேரத்தில் சக்கு சக்கு சக்குன்னு குத்தி கொடுக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாருடைய ப்ராகிரஸ் போட்டு என்கிட்ட கொண்டா அவங்க அவங்க அப்பா மாதிரி நான் கையெழுத்து போட்டு தரேன். ஐயோ தாத்தா, நீ இந்தியாக்கே பிரசிடென்ட் ஆயிடலாம். டேய் ராகவா, நேத்து ராத்திரி நைட் ஷோ ஒண்ணு போயிருந்தமே. ராத்திரி போனா அது நைட் ஷோ தான். அதுல முதல்ல குளிக்கிற சீன்ல ஒருத்தி வந்தாளே, அவ ஏன்டா மறுபடியும் வந்து குளிக்கவும் இல்ல சீன்லயும் வரல? முதல்ல குளிக்கிற சீன்ல தாத்தா நீ பார்த்தது சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட். உனக்காக டெய்லி அந்த பொண்ணு ரீல் கிரீல் வந்து குளிக்க முடியுமா? பிலிம் எல்லாம் ஈரமா போயிடாது. என்னமோட அந்த காலத்து படங்க, அந்த காலத்து படங்களை பார்க்கணுமே. அந்த காலத்து படங்களா? அதான் அப்பப்ப தூர்தர்ஷன்ல காட்டுறாங்களே. அப்ப ஒரு ஹீரோயின் இருந்தா? ஒரே ஒரு ஹீரோயினா? பல ஹீரோயின் இருந்தாங்க, அதுல ஒரு ஹீரோயின் பேரு சாரதா பாய். சாரதா பாய், ஆனா கேள் எப்படி என்ன அழகா பாடுவா தெரியுமா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சரியான கட்டை. தாத்தா என்ன வயசுக்கு ஏத்த மாதிரியே பேச மாட்டேங்கிற, கட்டை கிட்ட குஜால் இப்படியே பேசுறது? ஆறரை கட்ட சுதில அவளை அழகா பாடுவா அப்படின்னு அவளோட குரல சொன்னா. குரலையா சொன்ன? நீ கட்டைய சொல்லிட்டு நினைச்சேன். என்னடா இது, பிறந்த நாள் அதுமே இப்படி ஊரை சுத்தின் இருக்கிய? அம்மா பாத்தியா, கூலிங் கிளாஸ் தாத்தா வாங்கி கொடுத்தார், பர்த்டே பிரசன்ட் அடுத்த வருஷம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கார். என்னது இதுக்கு கவலை? உங்க பேரனுக்கு ரொம்பதான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன். சரிதா விடுமா, குழந்தை தானே, விட்டு விட்டு தான் பிடிக்கணும். நான் வேணா ஓடி ஓடி போயிட்டு வரட்டும். உங்க சம்பந்தியே சாப்பிட கூப்பிட்டுருக்கேன். என்னடா சிரிப்புமா? தாத்தா நீ சொல்ற ரொம்ப கரெக்டா போச்சு. அம்மா தாத்தா சொல்றா தேசிகாச்சாரி தாத்தா, அதாவது உங்க அப்பா சோறுனா எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாளாம், இந்த காக்காக்கு சாதம் போட்டா கூட எடுத்து சாப்பிடுவாளாம். அதனால ஊர்ல இருக்கிற காக்கா எல்லாம் தாத்தா மேல ரொம்ப கோபமா இருக்குன்னு இந்த காக்கா சொல்றா. ஐ எம் சாரி, இந்த தாத்தா சொல்றா. இது ரொம்ப முக்கியமா? சாரி தாத்தா, நீ கூட சொன்னியா நீ தேசிகாச்சாரி தாத்தா ஹோட்டல போய் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு கையில காசு இல்லாத அப்படியே மாவாட்டி ஈடு கட்டினார்னு. அந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்லவே மாட்டேன். அம்மா கேட்டியா? கேட்டா எச்ச போட்டு அழிச்சு மறந்துடு. இது அவசியம் சொல்லி ஆகணுமா? சாரி தாத்தா, சொல்லவே மாட்டேன். மறுபடியும் சொன்னா நான் என்ன சொல்றது? ஏன் இப்படி பெரியவாளை பத்தி தப்பு தப்பா சொல்லி வைக்கிறேன்? ஏன் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். பத்தியா திருக்கழுக்குன்ற கழுகு மாதிரி இன்னமா லேண்டிங் ஆறா இருப்பாரு. உன்னோட தாத்தாடா. என்ன உனக்கா தாத்தா? எனக்கு தான் தாத்தா, என்ன பண்றது? லட்சுமி லட்சுமி, என்ன தழுக இன்னைக்கு வாசனை ஜமாக்கிறது? பருத்தி கொட்ட சாம்பார் புண்ணாக்கு ரசம் பேசாருக்குமே, உள்ள தொட்டியில கரைச்சி வச்சிருக்கா. சாப்பிட்டா போச்சு, சாப்பிட்டுட்டு வா, கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறேன். வெறும் பருத்தி கொட்டை மாத்திரம் வேணும்னாக்க சத்துணவு உண்டை வாங்கி தரேன். அதுவும் சாப்பிடலாம. குழந்தைகள் தான் சாப்பிட மாட்டேங்கிட்டு, நீயாவது சாப்பிடு. என்னடா ராகவ என்ன சொல்லிட்டு இருந்தான்? உன்னை பத்தி வசத்தியா சொல்லிட்டு இருந்தான். ஹலோ, என்ன சக்கரவர்த்தி ஐயா, கண்ண ஆபரேஷன் பண்ணால பண்ணிக்கிட்டீங்க, மண்ண கண்ண மாடு கணக்கு துள்ளி விளையாடுறீங்களே. நான் தேசிகாச்சாரி, சக்கரவர்த்தி இல்ல. ஓ, எனக்கு தான் பார்வை தெரியலையோ. கரெக்ட் தானே டாக்டர், நீங்களே கிளினிக் வாசல்ல போர்டு போட்டிருக்கீங்களே, டாக்டரின் பார்வை நேரம் 6 முதல் 8 வரைன்னு. மணி 10 கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். அம்மா லட்சுமி, ஐயோ கண்ணு இன்னும் மோசமா தெரியுது. இதான் லட்சுமி. ராமானுஜ் என்ன பண்றான்? உள்ள குளிச்சுட்டு இருக்கேன். உள்ள குளிக்கிறானா? மெட்ராஸ்ல குளிக்கிறதே கஷ்டம், இல்ல உள்ள குளிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சரி சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்க அப்பாவுக்கு இனிமே நீ ஃப்ரீட்டே தரக்கூடாது. ஏன் டாக்டர்? ஏனா நேத்து செக்அப் பண்ண போது தெரிஞ்சது உடம்பு பூரா சக்கர. ஆமா தாத்தா, நீ எவ்வளவு வெயிட்? 65 கிலோ. 65 கிலோ? கிலோ 15 ரூபா. டயபெட்டிஸ் பயங்கரமா இருக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எறும்பு இழுத்துட்டு போனா ஆச்சரிய வர்றதுக்கு இல்ல. தாத்தா கேட்டியா? டாக்டர், நான் ஆத்துல இருக்கிற வரைக்கும் கட்டுப்பாடா இருந்துறேன் டாக்டர், ஆனா இந்த ஹோட்டலுக்கு போனா தான் அங்க அடுக்கி வச்சிருக்கிற ஸ்வீட் எல்லாம் பார்த்தா
ஸ்வீட் எல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் ஏன் பாக்குற? உன்னோட நிறுத்திக்க வேண்டியது தானே. காசு கொடுத்து சாப்பிட்டா அந்த கவலை இருக்கும், உனக்கு தான் இருக்கவே இருக்கு. மாவரைச்சி ஈடுகட்டிடுவ. அதனது மாவரைச்சி ஈடுகட்டுறது? டாக்டர் உங்களுக்கு தெரியாதா, ஒரு தடவை தேசிகாச்சாரத்தை ஹோட்டல்ல போய் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டார். கையில காசே கிடையாது, கல்லா கிட்ட ஒருத்த கபால்னு வேஷ்டியை புடிச்சிட்டான். இன்னும் ஆயிரம் துட்டு கிடையாது எங்க போற, அவ்வளவுதான். அண்ணன் உள்ள போய் வேட்டி சட்டி கைட்டி வச்சுட்டு நல்ல சாரி தாத்தா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நான் தாத்தா கிட்ட இப்பதான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஈடுபட்டாரா? ஓ, இப்படி ஒரு ஐடியா இருக்கா? ஓ, உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கு? ஹலோ டாக்டர், வாங்க வாங்க வாங்க. லக்ஷ்மி எல்லாம் வந்தாச்சு, உள்ள போய் இலையை போட்டு சாப்பிடலாம். தாத்தா இலை ஓடு ஓடு ஓடு, அப்புறம் சாப்பிடும். இங்க வெளியில போட்டப்புறமா என்னது இது? இல்ல ராகவா, அப்பா என்ன இலைன்னு சொல்லாத, அப்புறம் தாத்தா என்ன தின்னுடுவார். ராகவா, நேத்து நைட் ஷோ நீயும் தாத்தாவும் அவளோட ராகவள் போனீங்களா? ஆமாப்பா, அவளோட ராகவள் ரொம்ப நல்ல படம்ப்பா. ஏவை படிக்கிற பையனை எதுக்கு இது மாதிரி கெட்ட வார்த்தை படத்துக்கு ஆயிஷம் பாரு? டாக்டர், அது ஒண்ணு கெட்ட வார்த்தை படம் இல்ல, ரொம்ப நல்ல படம். அருமையான குடும்ப கதை தெரியுமா? எல்லாரும் விபூதி இட்டு குழந்தை குட்டில அழிச்சுட்டு கோவிலுக்கு போற மாதிரி போயிட்டு வராங்க. என்ன கதை தெரியுமா? கதை கேட்டா அப்படியே உள்ளம் உருகிடும். கதை சொன்னப்புறம்தான் உருகணும், முன்னாடியே உருகாது. ஏதோ வெயில்ல வச்ச வெண்ண மாதிரி இப்படி உருகுறியே. என்ன கதை தெரியுமா டாக்டர்? அந்த பொண்ணோட புருஷன் பேர் ராமராவ், அப்பா பேர் கிருஷ்ணாராவ். அவளோட ராவுக்கு உன்னோட அப்பா இருக்காரே, ரொம்ப ஏழை. ஏழைனா பரம ஏழை. டைரக்டர் அங்கதான் பயங்கர சஸ்பென்ஸ் வச்சு. அந்த பொண்ணு ஏழை, கட்டிக்க துணி கூட இல்லாம படம் முழுக்க துணியே இல்லாம வரா. இது கேட்கவே உங்களுக்கு இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கே, நேர்ல பாக்குறது எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே துக்கம் எங்க நெஞ்ச கசக்கி புரிஞ்சிருச்சு. தாத்தா அந்த பொண்ணை பார்த்து பரிதாபப்பட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு, ஆஹா, இந்தியால ஒரு பொண்ணு ஆடை இல்லாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரோசம் வந்து தன்னோட பேண்டி சட்டி கட்டி ஸ்கிரீன் மேல அடிச்சுட்டா. அதுக்கப்புறம் தான் பயங்கர தமாச்ச. அப்புறம் தாத்தாவை பார்க்க ஒரே கூட்டமா போச்சு. நாங்க 15 ரூபாய் 15 ரூபாய் 30 ரூபாய் டிக்கெட் வாங்கினோம். தாத்தாவுக்கு மாத்திரம் தனியா கழிச்சு 428 ரூபா, 2 ரூபா டாக்ஸ் போயிடுச்சு. நாளைக்கு தியேட்டர் மேனேஜர் வர சொல்றான், ஒரு தாத்தாவோட பகல்கள் டாக்ஸ் ஃப்ரீ 3D. தாத்தா கிட்ட கிட்ட போயிடுவா. நிறுத்துறா, இந்த மாதிரி சினிமாவுக்கு போன கூட நீயும் வருவிய. போல உரிச்சிடு. பிறந்த நாள் அதுமா குழந்தை ஏன் திட்டுற? குழந்தை 25 வயசாவது, இன்னும் காலேஜ் போயிட்டு இருக்கான். சரிதான் விடுறா, குழந்தை தானே, எல்லாம் போக போக சரியாயிடுவான். டாக்டர், அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான் தெரியுமா? என்ன? 7, 5, 4, 3 அவுட் ஆஃப் பிடி. பரீட்சைக்கு வந்திருக்கானேன்னு சும்மா போட்டிருக்கான். இந்த மாதிரி மார்க் வாங்குறதுக்கு இவன் ஏதாவது ஹோட்டல்ல போய் மாவாட்டலாம். தாத்தா, நம்ம டாபிக். என்ன ராகவா, நாளைக்கு உனக்கு பரீட்சை தானே? இந்த பரீட்சையில மட்டும் பாஸ் பண்ணல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதா? லட்சுமி, என்னது இது? இன்னைக்கு கிரகணம் அண்ணா, அவன் நட்சத்திரத்துல பிடிக்கிறது, அதான் ஆர்த்தி எடுத்துடுறேன். திரும்ப நில்லுடா, என்ன பார்த்து திரும்ப நில்லுடா. அம்மா, தட்ட சுத்த நிட்டுமா? ஏண்டா என்னம்மா இது? ஆர்த்தி பச்சை கலர்ல இருக்கு. பச்சையா? சேப்பா தானே இருக்கு. அம்மா நிறுத்துமா, பாருமா நீலமா மாறி போச்சு. பேசாம இருக்க மாட்டியா? அம்மா பாருமா, கலர் கலரா மாறுது பாருமா. அம்மா பச்சையா மாறுது பாருமா. அம்மா நீலமா மாறுது பாருமா. ஐயோ வேணா, ஐயோ வேணா, ஐயோ ராகவா திருடாதே, வேணா, ஐயோ என் கை நிக்க மாட்டேன். ஏண்டா இப்படி சிரிக்கிற? ஐயோ ராகவா திருடாதே, என் கை சுத்திட்டே இருக்கேன், நிக்க மாட்டேங்கிறது. அம்மா, என்ன வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போய் சூரிய கிரகணத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இப்படியே கோயம்பேடு பக்கத்துல வீட்டை கட்டிக்கணும். என்னமா
பிள்ளையாரு, இப்படி 10 மாசம் சுமந்து பெத்த புள்ளிய பட்டினி போட்டு கொள்றியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? காலேஜ் போற பையனுக்கு ஒரு வேளைக்கு 4 பிடி அரிசி கொடுவா போட மாட்டேன். இத்தனைக்கும் நான் டயட்ல இருக்கேன். என் பிறந்த நாள் போது நீ அப்போ என்ன சொன்னீங்க? நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும் சொன்னீங்கல்ல. இப்ப போய் சாப்பிட கூடாது. எப்படி சாதம் போடுமா? என்னால சாதம் வடிக்க முடியாது. தாத்தா சும்மா இருக்க, தாத்தா வடிக்க சொல்லு. அப்பா வரட்டும், அவர் வந்து வடிப்பாரா? இன்னும் நல்லாவே இருக்கும். என்னமோ வேலைக்கு 5 படி 6 படி சாதம் சாப்பிடுவாங்க. இந்த மாசம் வாங்கின அரிசி எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஐயோ, இது தெரியாம ஊர்ல இருக்கிற நிலத்தை வேற வித்து தொலைச்சிட்டேடி. இப்ப என்ன பண்றது? சரி சரி, ஒண்ணு கொலைப்படாத. வர்ற வழியில உங்க அப்பாவை பார்த்தேன். வரும்பொழுது டாக்டர் அழைச்சிட்டு வர சொல்லிருக்கேன். ராகவனுக்கு என்னாச்சு? என்னமோ தெரியல டாக்டர், ஒரு வாரமா அசுர தீனி திங்கிறானா? ஒரு வேளைக்கு 5 படி 6 படி சாதம் சாப்பிடறானா? என்ன வியாதின்னு தெரியல. என்ன வியாதியா இருக்கும்? ஏதோ பேர் சொல்ல தெரியாத புது வியாதியா இருக்கும். எதுக்கும் டெம்பரேச்சர் இருக்கான்னு பாத்துறேன். ராகவா வாங்க. பாருமா, தெர்மாமீட்டர் என்கிட்ட இருக்கிறதே ஒன்னே ஒண்ணுதான், இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. இப்படியா ஒருத்தன் சாப்பிடுவான்? வச்சுங்கோ, அந்த பயத்துல தப்பிக்கணுமேங்கிற நோக்கத்துல பெரிய மதில் சுவரை கூட தாண்டுவான் இல்லையா டாக்டர்? கரெக்ட். அப்படி நமக்கே தெரியாம நம்ம உள்மனசு வேலை செய்யறது பொறுத்தே அருகு புரியாது இல்லையா டாக்டர்? இதுவும் கரெக்ட். அப்படிப்பட்டவா நன்னா தூங்கிடணும் இல்லையா டாக்டர்? இதுவும் கரெக்ட். அதே மாதிரி நம்ம ராகவனுக்கு ஒரு ஊசியை போட்டு அவனை தூங்க பண்ணிட்டான டாக்டர்? இதுவும் கரெக்ட். நீ எல்லாம் ஒரு டாக்டர். எல்லாம் நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. நான் குத்தும் போது வலிக்கும், அப்ப கத்த முடியாது. ஊசி மருந்து என் உடம்புல ஏறினா உங்களுக்கு தான் கஷ்டம். என்னடா சொல்ற? அப்புறம் உங்க இஷ்டம். நாம பெட்ரூமுக்கு போவோமா? ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? லட்சுமி, இதை வெளியில போட்டு ராகவா பெட்ரூமுக்கு போலாமான்னு கேட்க வந்தேன். ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு.
மருந்து கூட அது மாதிரி மிக்ஸ் ஆயிட போகுது. ஏந்திரே, இப்ப நான் பெட்ரூமுக்கு போன உடனே 1-10 வரைக்கும் நான் சொல்லுவேன், பின்னாலே நீ சொல்லிக்கிட்டே வரணும். அப்படியே சமத்தா தூங்கிடுவேன். தூக்கம் வந்துடுச்சு, வா வா நம்ம பெட்ரூமுக்கு போவோம். வா 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 வா. சொல்லு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 7. அப்பாடா, ராகவ தூங்கிட்டா. என்ன என்ன வியாதியா இருக்கும்? எனக்கு என்னடி தெரியும், டாக்டர் வரட்டும், அவர் ரெண்டும் கேட்போம். அப்பா, ராகவா, டாக்டர் எங்க? டாக்டர் உள்ள 1-2 சொல்லிட்டே தூங்கிட்டாரு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 7, 7 அப்புறம் அவருக்கு என்னவே தெரியல தெரியுமா? நான் அப்பவே சொன்னேன், ஊசி மருந்து ஏன் உடம்புல போனா டாக்டருக்கு தான் கஷ்டம்னு. நீங்க யாரும் கேட்கவே இல்லை. அப்பா, நான் காலேஜுக்கு போயிட்டேன்ப்பா. அம்மா, இன்னும் கொஞ்சம் சாதம் வெடிச்சு வைமா. தாத்தா நீ சாப்பிடாத. தாத்தா நூலுக்கு மாஞ்சா போட்டு வை. ஓகே வாத்தா, பை பை. டாக்டர் என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்க? மாப்பிள்ள, ராகவனுக்கு என்ன ஆச்சு? நன்னா தானே இருந்தாங்க. என்ன நேக்கு என்னமோ பயமா இருக்குது. திருப்பதிக்கு நடந்தே வரதா வேண்டிக்கோங்கண்ணா. சரி பெருமாளே, ராகவனுக்கு மட்டும் குணமாயிடுதுண்ணா, நான் திருப்பதிக்கு நடந்தே வரண்டா. மிஸ்டர் ராமானுஜன் இருந்து இவர்தான். எஸ் கேட்டு, ஐ எம் ப்ரொஃபசர் வைத்தியநாதன். உங்க பையன் ராகவனுடைய பிசிக்ஸ் ப்ரொஃபசர். அப்படியே, ரொம்ப சந்தோஷம். ராகவன் இப்பதான் காலேஜுக்கு போறான். அது தெரிஞ்சுதானே நானே இங்க வந்திருக்கேன். உங்க பையனை பத்தி தப்பா சொன்ன தயவுசா நினைக்காதீங்க. ஏன், என்னாச்சு? நேத்துக்கு கிளாஸ்ல ஒரு 1 hour டெஸ்ட் வச்சேன் சார். அந்த 1 hourல உங்க பையன் பெரிய ரகலே பண்ணிட்டான். வழக்கம் போல காப்பக்கம் அரைப்பக்கம் எழுதி கொடுத்துட்டானா? அப்படி இருந்தாலும் பரவாயில்லையா சார், இவன் பண்ணின ரகலையில மத்த பசங்களை மயக்கம் போட்டு கீழ் வந்துட்டாங்க. அவங்களாம் மயக்கம் தெளிவிச்சு விட்டு அனுப்பிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு சார். மிஸ்டர் வைத்தியநாதன், கொஞ்சம் புரியும்படி சொல்றேன். சொல்றேன் சார், நேத்துக்கு பிசிக்ஸ்ல ஒரு 1 hour டெஸ்ட் வச்சேன். அந்த 1 hourல உங்க பையன் ராகவன் 6500 பக்கம் எழுதியிருக்கான் சார். 1 hourல 6500 பக்கமா? இதுவாது பரவாயில்ல சார. இதுல முதல் கொஸ்டின் ஒரு 1 word answer கொஸ்டின், அதுக்கு 4500 பக்கம் எழுதியிருக்கான். 1 word தான். பெருமாள், தாவை இருந்து ஒரு பேரம் பிறந்தான், அவனை நீ இப்படி பண்ணிட்டேடாப்பா. நீ தாண்டாப்பா அவனுக்கு ஆத்தமா. ராமானுஜம். அப்பா, ராகவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான். சாதாரண மதம் தூங்கிட்டு இருக்கா? ஆமா ஆமா. மாப்பிள, மாப்பிள வாங்க மாமா. ராகவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான் மாமா. ராகவா, ராகவா, மணி 7 தூங்கினது போதும், இறங்கி வாடா. மாப்பிள, என்னது இது? மாடி படிக்கட்டு இங்க இருக்கு, லட்சுமி அங்க போய் நின்னுட்டு ராகவா இறங்கி வா, ராகவா இறங்கி வான்னு மேலே பார்த்து சொல்லிட்டு இருக்கா, என்ன அர்த்தம்? மாமா, ராகவா மாடியில தூங்கல மாமா, அந்த ரூம்ல தூங்குறான். அந்த ரூம்லயா? ஆமா மாமா. உங்களுக்கு தான் தெரியுமே, ராகவனுக்கு எலினா பயம். இந்த ஆத்துல 2 நாளா எலி பாடா படுத்துறது. ராகவ எலிக்கு பயந்து தரையிலிருந்து 10 எழும்பி அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கா மாமா. என்னது, அந்த இடத்துல தூங்குறானா? என்ன சொல்றேன்? ஆமா மாமா, அந்த குளத்தை நீங்களே போய் பாருங்க. ராகவா, 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 என்ன? குட் மார்னிங் டா, குட் மார்னிங் டா. டேய், சீக்கிரமா கீழே இறங்கி வாடா, தலைய சுத்துறதா இருக்கு. தெனாலி கூட எலிக்கு இவ்வளவு பயந்தது கிடையாது. ரொம்ப பயப்படுத்துறதா? அண்ணா, குட் மார்னிங்.
ராகவா என்னடா அது இவ்வளவு பெரிய சட்டை? அது என்னமோ தெரியல தாத்தா, நேத்திக்கு ராத்திரி போட்டுக்கும் போது சாதாரணமா தான் இருந்தது. காத்தால எழுந்து பார்த்தா சட்டை இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கு. இங்க இருந்து இவ்வளோ பெரிய சட்டை, நல்ல வேலை சட்டை மாத்திரம் வளர்ந்தது, பேண்ட் அப்படியேதான் இருக்கு. அம்மா இந்தாமா. என்னடா அது? அது சட்டை பட்டன். ராத்திரி பட்டன் பிஞ்சு போச்சுன்னு எடுத்து பக்கத்துல வச்சேன், கார்த்தால எழுந்து பார்த்தா அதுவும் இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கு. இது என்னடா அது? கயிறு? கயிறு இல்ல தாத்தா, அது நூலு. அம்மா நேத்துக்கு ஜலதோஷமா இருந்தது, இன்ஹலர் எடுத்து பக்கத்துல வச்சேன், கார்த்தால எழுந்து பார்த்தா அதுவும் இவ்வளவு பெருசு வளர்ந்துருச்சு. குழால வெந்நீர் வருதா? ரெண்டு நாள் என்னமோ அந்த குழா நம்ம கையில தகராறு பண்ணுதான். நான் பேசிக்கிறேன். டே குழா வரேன்டா. லட்சுமி, லட்சுமி, குழாயில வெந்நீரா? என்னமா அது? ஆமாப்பா, நாங்க எங்க ஆத்துல வெந்நீரே போடுறதில்ல. ராகவன் விட்டு குழாய திறக்க சொன்னா போதும், வெந்நீரா கொட்டும். வேணுங்கறத பிடிச்சுட்டு அப்புறம் பச்சை தண்ணி வரவழைப்பான். என்னடா அது? கார்பரேஷன் குழாயில தண்ணி வர்றதே கஷ்டம், உங்க ஆத்துல வெந்நீரா? மாமா இத போய் இவ்வளவு பிரமாதப்படுத்துறாள. போன வாரம் எனக்கு ஆபீஸுக்கு லேட் ஆயிடுது, லக்ஷ்மி சமைக்கல, ராகவன் கிட்ட ஏதோ சொன்னான். ராகவன் போய் குழாயை திறந்தான், குழாயில இருந்து மணக்க மணக்க சாம்பார கொட்டிட்டு. மாமா குழாயில இருந்து சாம்பாரா? நான் வராம போயிட்டேன் இன்னைக்கு. மாமா ராகவனால சில விஷயங்கள் சௌகரியமா இருக்கு மாமா, ஆனா பல விஷயங்கள் பயங்கரமா இருக்கு மாமா. ஒருத்தன் பேய்ங்கிறான், இன்னொருத்தன் பிசாசுங்கிறான், வேற ஒருத்தன் முனிங்கிறான். இவனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. பேய் பிசாசு முனி எல்லாம் சேர்த்து என்ன பிடிச்சி ஆட்ட போதும் மாமா. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க. பெருமாள் இருக்கார், அவர் பார்த்து பாரு, எல்லாம் நல்லதே நடக்கும். தைரியம் அருங்க. இது என்ன மாதிரி சொம்பு? உங்க பேரனுக்கு காஃபி கலந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி மூணு சம்பு காஃபி சாப்பிடுறேன். அவன் காஃபி சாப்பிடறது பார்த்து பித்த எங்க தலைக்கு ஏறுறது. அப்படி விடக்கூடாது. டே சக்கர, என்னடா நம்ம ராகவன வேற ஒரு நல்ல டாக்டர் கொண்டு போய் காமிச்சா என்னடா? காமிச்சமே நம்ம ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, அவருடைய ஃப்ரெண்டு டாக்டர் கபாலமூர்த்தியா, அவர்கிட்ட நம்ம ராகவனை காமிச்சோம். அவரு ராகவன மூலையை எக்ஸ்ரே எடுத்திருக்காரு. அநேகமா இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஃபேமிலி டாக்டர் அந்த ரிசல்ட்டோட வருவார்னு நினைக்கிறேன். என்னென்னமோ இங்கிலீஷ்ல சொல்ற, எனக்கு என்ன தரா புரியுது. சும்மா வாடா வாடா, வா வா வா. பல் தேச்சிட்டியா? சமத்துடா போடா, பெருமாள் படத்துக்கு போய் சேவிச்சுக்கோ. பெருமாள் சமத்துடா பாத்தியலா, பெருமாள் படத்துக்கு போய் சேவிச்சுக்கோன்னு சொன்ன உடனே எவ்வளவு சமத்தா போயிட்டான் பாத்தியலா. நீங்க தான் சேர்ந்து அவனை ஏதோ பாடா படிச்சுட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் ஏமாப்ல, பெருமாள் படத்துக்கு ஒரு முறை பூ வாங்கி போடப்படாது. நீங்க மாமா விஷயம் தெரியாம பேசாதீங்க. நம்ம மாத்துக்கு இனிமே யாரும் பூ கொடுக்க வரமாட்டான். வழக்கமா ஒருத்தன் பூ கொடுக்க வருவான், அவங்க கிட்ட நம்ம ராகவன் தான் கையால முழம் போட்டுக்குவான்னு கேட்டிருக்கான். அவனும் தெரியாதனமா சரின்னுட்டான். மாமா சொன்னா நம்ப மாட்டேன், ராகவனோட கை இந்த ரூம் அளவுக்கு பெருசா எடுத்துமா. அந்த கையால அவன் கொண்டு வந்த கூட பூவையும் ஒரு முழமா அளந்து வாங்கிட்டான் மாமா. அன்னையில இருந்து பூக்காரன் இந்த தெரு பக்கமே வரதில்ல. அது எப்படி வருவான் ராகவ? மா இந்த காஃபி. காஃபியா? டெய்லி இது மாதிரி ஒரு சொம்பு காஃபி சாப்பிட்டாதான்
ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தாத்தா நீ என்ன சொல்ற? சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லடா கண்ணா. அம்மா எவ்வளவு காஃபி பார், கீழே கொட்டி போச்சு. நாளைல இருந்து இதுல கொண்டுறாத, ரொம்ப பெருசாக்கிட்டு. என்ன ஒரு நிமிஷம் இங்கே இருக்கும், இதை வந்துடுறேன். ஐயோ அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவான்னு தெரியலையே, எங்க போறான்? தாத்தா இத பாத்தியா, நேத்துக்கு என் காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் ஐயா தான் ஃபர்ஸ்ட். இது லாங் ஜம்ப், இது ஹை ஜம்ப், இது போல் வால்ட், இது கிராஸ் கண்ட்ரி ரேஸ் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்க. அப்புறம் இன்னொரு ஹெண்டோ தான், அதையும் நீயே வச்சுக்கோ சொல்லி எல்லாத்தையும் எங்கிட்டே கொடுத்துட்டாங்க. எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தாண்டா இருக்கு, எல்லாம் புதுசாச்சே, பல பழம் தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நீ பண்ற சில விஷயங்கள் தாண்டா பிடிக்கவே இல்லை. தாத்தா வாங்க சார், தெய்வமா வாங்க சார். படிக்கிட்டு இது உங்க பையனோட டிசி. டிசியா? டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட். அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். உங்க பையனோட தோலை தாங்க முடியல சார். பின்ன என்ன சார், நேத்துக்கு காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் டே, ஸ்போர்ட்ஸ் டேல எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் உங்க பையன் ராகவன் தான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்னா சாதாரண ஃபர்ஸ்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். லாங் ஜம்ப்ல வேர்ல்ட் ரெக்கார்டே 45 அடி. ஆனா உங்க பையன் 1500 அடி தாண்டி இருக்கான் சார். அடுத்து போல் வால்ட். யார் அவர்? போல் வால்ட்ங்கிறது ஒரு கேம். அதாவது ஒரு குச்சியை வச்சு நம்பி ஜம்ப் பண்ணணும். ஆனா உங்க பையன் குச்சியே இல்லாம கிட்டத்தட்ட 500 அடி இருக்கிற எங்க காம்பவுண்ட் சுவரை ஒரே ஜம்ப் பக்கத்துல இருக்கிற லேடிஸ் காலையில தாவி குச்சிட்டான் சார். எங்களால முடியாது சார். உங்களால முடியாது சார், ரொம்ப கஷ்டம். அடுத்தது கிராஸ் கண்ட்ரி ரேஸ் சார். உங்களுக்கு சொல்லி வழங்க வைக்க முடியாது, அந்த பக்கம் போங்க. கிராஸ் கண்ட்ரி ரேஸ்னா எங்க காலேஜ் காம்பவுண்ட்ல ஆரம்பிச்சு அடையாறு கிண்டி வழியா மீனம்பாக்கம் போய் சேருவோம் சார். அப்புறம் நாங்க காலேஜ் ஜீப்ல பிக்கப் பண்ணிட்டு வரோம். இதுதான் சார் கிராஸ் கண்ட்ரி ரேஸ். ஆனா உங்க பையன் ராகவன் என்ன பண்ணான் தெரியுமா? He has almost crossed the country. என்ன ஆச்சு? ரேஸ் ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஃபோன் பண்றான் காஞ்சிபுரத்துல இருந்து. சார் உங்க பையன் காலேஜுக்கு வந்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க சார். ஏதோ பேய் பூதத்தை பார்த்த மாதிரி அலறாங்க. காலேஜோட அட்மாஸ்பியரே கெட்டு போச்சு சார். That's why we have dismissed him. சார் அதுவும் இல்லாம இவருக்கு உங்க பையனுக்கு ஆகாது சார். அதை மனசுல வச்சுட்டோ என்னமோ தெரியல. நேத்துக்கு ஸ்போர்ட்ஸ் பார்க்க வந்த இவருடைய 5 பையன் உங்க ராகவன் என்ன பண்ணான்னு தெரியல சார். நேத்துல இருந்து அந்த பையன் சிங்கம், புலி, கரடி இப்படிதான் கத்திட்டு இருக்கான் சார். ஏ சார் உங்க பையன் எப்படி இருக்கான் இப்போ? இன்னைக்கு காலையில எழுந்ததும் அணில் மாதிரி கூ கூ அப்படின்னு கத்துறான் சார். ஐ திங்க் ஈவினிங்குள்ள சரியாயிடும் நினைக்கிறேன். ஏடா ராகவ, அவ சொல்றதெல்லாம் நிஜமாடா? அப்ப எனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாதுப்பா, நான் இவங்களை பார்த்ததே கிடையாது சார். இவன் புடுக்குறான் சார். சார் நேத்துக்கு ராகவா காலேஜ்ல கிளாஸ்ல பேசிட்டே இருந்தான் சார். ராகவா பேசாதரா, கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லி போர்டில் எழுதிட்டு இருந்தேன் சார். இவன் போயிட்டா நான் திரும்பி பார்க்கறேன். உண்மையில சொல்றேன் சார், என் பொண்டாட்டியோட தாலி பாக்கி என்ன சார் நான் உயிரோட இருக்கேன். ஏன் சார், என்னாச்சு? கிளாஸ்ல முதல் பெஞ்சில இருந்து கடைசி பெஞ்ச் வரைக்கும் 125 ராகவா உட்காந்து எங்களை எந்த ராகவா சார் வெளியில போக சொல்லுன்னு ஒரே கோரஸ்ல கேக்குறா சார். That is why we got dismissed him. Dismissed sir? சார் இவனை காலேஜுக்கு அனுப்பாதீங்க சார். இவனை காலேஜுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுவோம். இவன் மனுஷனே இல்ல, பேய், பூதம், பிசாசு. உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு? ராகவா என் நெஞ்சில கை வச்சு சொல்றேன், உன்னை எனக்கு பிடிக்கல, நீ காலேஜுக்கு வர வேண்டாம். நீங்க சொல்லுங்க. ராகவா என் நெஞ்சில கை வச்சு சொல்றேன், உன்னை எனக்கு பிடிக்கல, நீ காலேஜுக்கு வர வேண்டாம். ஓகே சார். நெஞ்சில கை இருக்காங்க சார். டைட் பண்ணு. இந்த நெஞ்சில கை இருக்காங்க சார். என்னை கட்டி விட்டீர்களே தாயே. என்ன சொல்றேன், ராகுல் அடிச்சா உங்களுக்கும் அடிக்கிறதா? மாப்பிள்ள
உங்களுக்கு சந்தேகமா இருந்தா முதுகில பாருங்க. நீ உள்ள போடா, நீ போடா உள்ள. உன் அப்பங்கிட்ட நான் பேசுறேன், போடா. என்ன சொல்றீங்க? சாதாரணமா மூளை எக்ஸ்ரே வச்சுதான் அவர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது வழக்கம். ஆனா அந்த எக்ஸ்ரே வச்சுட்டு அவர் யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்? புரியலையே. எக்ஸ்ரே எடுத்ததுன்னு ராகுனோட மூளையதான். ஆனா அதுல விழுந்திருக்கிறது திருவிளையாடல் படத்துல கே பி சுந்தராமல் அடிச்ச அவ்வையார். இப்ப சொல்லுங்க, அவர் யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? கே பி சுந்தராம்பாலுக்கா இல்ல அவ்வையாருக்கா? ராமானுஜம், நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. ராகவனை குணப்படுத்த மருத்துவ சாஸ்திரத்திலேயே இடம் இல்லை. அவனுக்குள்ள இருக்கிறது வேற யாரோ. வேற யாரோனா? எஸ், நம்மால ஜீர்ணிக்க முடியாத ஒரு சக்தி. சிலர் பேயின்னுவாங்க, சிலர் பிசாசுன்னு வாங்க, சிலர் சைத்தானுங்க. ஏன், கடவுள்னு கூட சொல்லலாம். கடவுளா? எஸ், கிருஷ்ண மண்ணை சாப்பிட்டுட்டு வாயில உலகத்தை காட்டினதா கதையில கேள்விப்பட்டு நம்மள சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆனா அவனை பெத்த தாய் அசோதியை கொஞ்சம் நினைச்சு பாரு. அவன் மனசு எப்படி எல்லாம் பாடுபட்டு இருக்கும். ஐயோ, என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எப்படி எல்லாம் துடிச்சிருப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண பேயா இல்ல பிசாசா இல்ல கடவுளா? டாக்டர், அப்ப ராகவனுடைய கதி? ராகவனுக்கு பிடிச்சிருக்கிற பேயா இருக்கும் பட்சத்துல நாம சந்திக்க வேண்டியது ஒரு எக்ஸார்சிஸ்ட். பூச்சி சிரிச்சது போதும், உன்னை உனக்கு அறிமுகப்படுத்துறேன். மாமா, நான் சொல்லல, இவர் தான் பூச்சி நிகமானந்த ஆதிகேசவன். சொந்த ஊர் மதுராந்தகம். தொழில் பேய் பிசாசு ஓட்டுறது, திஷ்டி கழிக்கிறது. மொத்தத்துல நம்ம ஊர் எக்ஸாசிஸ்ட். என் ஃப்ரெண்டோட ஒண்ணு விட்ட அண்ணா. ராகவனை பத்தி இவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அதான் ராகவனை பார்க்க அவரே வந்திருக்காரு. பூச்சி, நீ தாண்டா என் பேரனை குணப்படுத்தணும். நான் முதல்ல ராகவனை பார்க்கணும். நீங்களாவே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்குன்னு முடிவு எப்படி? அவன் எதையாவது பார்த்து பயந்துருக்கலாம் இல்லையா? என்னுடைய அனுபவத்துல இது வரைக்கும் 320 பேய், 250 பிசாசு, 700 ஆவிகளை கட்டுப்படுத்திருக்கேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. என்ன சர்வசாதாரணமா சொல்றீங்க? அப்படி பிடிக்கிற பேய் பிசாசு எல்லாம் இந்த முடிச்சல கட்டி எடுத்து போய் எங்கேயாவது சுடுகாட்டுல ஒத்து விட்டுருவேன். என்னவோ எளிய பிடிக்கிற மாதிரி சொல்றீங்கய்யா. இப்ப கூட ரெண்டு பிசாசு கட்டி வச்சிருக்கேன், முடிச்சு அவுத்து விடுறேன். கலாட்டா பாக்கு. ராமானுஜம், எனக்கு முகத்தை கொஞ்சம் அலமிக்கணும். பாத்ரூம் அங்க இருக்கு. கொஞ்சம் பிடிங்க, கீழே வச்சாங்க. ஐயோ பூச்சி, பூச்சி இது மாமா செத்த சும்மா இருக்கடா. பூச்சி, பூச்சி இது என்கிட்ட கொடுத்துட்டு போயிடா பாவி. ஐயோ ஐயோ, என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்க. ஐயோ சிரிக்க போட்டிருக்க. சக்கர இல்லடா, சக்கர எனக்கு வாய்த்தா கலக்கிற மாதிரி இருக்கு. நீ கொஞ்ச நாள் வச்சுக்கோ. எனக்கு வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு, நான் பிடிக்க மாட்டேன். பாவி, கூட இருந்த குழியை பறிக்கிறேடா. என்னாச்சு, ரொம்ப பயந்து போயிட்டீங்களே? ஒண்ணும் பயப்படாதீங்க, அதுல இருக்க ஒரு சின்ன குட்டி பிசாசு, நான் வளர்க்கறதுக்கா வச்சுருக்கேன். அவன் நாய வளர்ப்பான், பூனைய வளர்ப்பான், நீர் பேய வளர்க்கிறீரையா? பூச்சி, என்ன சாப்பிடுற? நல்ல காப்பியா, ஆவி பறக்க பறக்க குடுக்க சொல்லுங்க. காஃபிலையும் ஆவியா? ஸ்ட்ராங்கா லைட்டா? எனக்கு எப்பயுமே மீடியம் தான் பிடிக்கும். இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? அவர் காஃபி மீடியத்தை சொல்றாரா? சும்மா
அவன் எப்பவுமே அப்படித்தான். மாமா நீங்க போய் லக்ஷ்மி கிட்ட காஃபி கொடுத்து அனுப்புங்க, அப்படியே ராகவனை வர சொல்லுங்க. சரி பூச்சி, நீ ராகவனை பார்த்துருக்கியா? எப்பயோ சின்ன வயசுல பார்த்தது. என்னுடைய தங்க கல்யாணத்துக்காக அவனை மதுராந்தத்துக்கு கூட்டணும் வந்தேன். அப்ப அவன் ரொம்ப சின்ன பையன். இப்ப பாரு அவனை. அப்பா கூட்டியப்பா. ராகவா இவர் யாருன்னு உனக்கு தெரியுறதா? என்னப்பா இவரு தெரியாதா? பூச்சி நிகமாந்த ஆதிகேசவன். இவர் தங்க கல்யாணத்து கூட நம்ம மதுராந்தகம் போயிருந்தோமே, அப்ப கூட எனக்கு 2 வயசு. நீ கூட அதை சாக்கா வச்சுன்னு பஸ்ல டிக்கெட் வாங்காத மாட்டின்டியே, மறந்துட்டியா? மாமா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, அந்த கல்யாணத்துல காப்பி ரொம்ப கேவலம். என்ன ஞாபக சக்தி? சில பேருக்கு ஞாபக சக்தி அபாரமா இருக்கும். அதை வச்சுட்டு அவனுக்கு அனுப்பிடுச்சிருக்குன்னு சொல்றத எது மாமா? அது ஒண்ணு இல்லடா கண்ணா. அது இல்லையே, நான் அதுவும் நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன். என்ன படிச்சிருக்கேன்? பிஏ ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் படிச்சேன். எம்எஸ்சி டிகிரி சர்டிபிகேட் கையில வச்சிருக்கேன். சாமி ஸ்லோகம் தெரியுமா இல்லையா? ஓ விஷ்ணு சகஸ்ரநாமம் தலகீழம் சொல்லுவேனே, வேஷ்டி மடிச்சு கட்டிட்டு. அடாடா என்னமா வந்து சொல்றான், இதை வச்சு அவனுக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்றத எது மாமா? அது ஒண்ணு இல்லடா கண்ணா, உங்க அப்பாவுக்கு பைத்தியம். அப்பாவுக்கு பைத்தியமா? அதான் ரெண்டு நாள் அப்பாவுக்கு தாத்தா ஜாட இருக்கா? அப்பா நீ எதையோ ரொம்ப கிட்டக்க பார்த்து பயந்துருக்கப்பா. நீ அம்மாவை பாத்தியா? ஒண்ணும் இல்லடா சும்மா இருறா. அப்பா நான் என் ஃப்ரெண்ட் முரளி வீட்டு வரைக்கும் போயிட்டுறேன்ப்பா. போயிட்டேன் மாமா. போயிட்டேன்ப்பா. என்ன அடக்கம் மரியாதை பணிவு, இவனுக்கு போய் அது பிடிச்சிருக்கான், ராகவனுக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லல. அப்பா என் ஃப்ரெண்டு முரளி வீட்டு வரைக்கும் போயிட்டுறேன். போயிட்டுறேன்ப்பா. போயிட்டாடா. இப்படி போனது ராகவன். ராகவனே தான். மாமா என் ஃப்ரெண்டு முரளியை துருக்கி போயிட்டுறேன்ப்பா. போயிட்டுறேன் மாமா. இப்பதெல்லாம் 2 ராக இப்படி போவோம், அதுக்குள்ள இன்னொரு ராக இப்படி போற நினைக்கிறா? நான் சொன்னா தான் நீ நம்பலையே. என் ஃப்ரெண்டு முரளியை துருக்கி போயிட்டுறேன்ப்பா. போயிட்டுறேன் மாமா. ராமா இந்த வீடு கொழுப்புக்கு ஏதாவது வழி இருக்காரா? எந்த வழியும் கிடையாது. எப்படா ராகவனா வந்திருக்கா? என்ன கேட்டா? அப்பா என் ஃப்ரெண்டு முரளியை துருக்கி போயிட்டுறேன்ப்பா. மாமா ராமானுஜம், நீ சொல்றது எதுவும் சரியா வரும்னு எனக்கு தோணல. ஆமா மாப்பிள, ராகவ போற இடத்துல ஏதாவது அட்டகாசம் பண்ணி வச்சான்னா பெரிய விபரீதமா போயிடும். ஆமா அம்மாண்ணா, அப்பா சொல்றதுதான் சரி. ராகவனுக்கு பிடிச்சிருக்கிறது பேயா பைத்தியமா நமக்கு தெரியல. இந்த நேரத்துல அவனை வெளியூருக்கு அனுப்புறது அவ்வளவு சரின்னு நீக்கு படலண்ணா. இல்ல லட்சுமி, என்னால ராகவனை இந்த ஆத்துல வச்சு காப்பாத்த முடியாது. அவன் எங்கடி போறான்? தோ இருக்கிற பெங்களூருக்கு வேலைக்கு போறான். லெட் அஸ் டேக் தி ரிஸ்க். இந்த தனிமை அவனை மாத்தலாம் இல்லையா? அது சரி, ராகவன் பெங்களூர்ல எங்க தங்குவான்? அப்பா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சேது மாதவன் பெங்களூர்ல மல்லேஸ்வரத்துல ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கான். அப்படியா? அவனுக்கு நான் லெட்டர் போட்டிருக்கேன், அவனும் ராகவனுக்கு வேலை தரதா பதில் கொடுத்துருக்கான். அங்க எங்கேயாவது ஹோட்டல போய் தங்கிக்கிட்டுமே. ஏன் மாப்பிள, உங்க ஃப்ரெண்டு சேது மாதவனுக்கு நம்ம ராகவனை பத்தின விஷயம் எல்லாம் தெரியுமோ? தெரியாது மாமா. இவன் 4 இடத்துல அடிபட்டாதான் இவனுக்கு புத்தி வரும். இது அவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். வேண்டாம், நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அவரை வெளியூருக்கு அனுப்ப வேண்டாம். ரெடி லட்சுமி, புரியாம பேசுறேடி. இவன் மற்ற குழந்தைகள் மாதிரி இருந்திருந்தான், இத்தனை நேரம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுருப்பாண்டி. அவனை வேலைக்கு அனுப்புறது பணத்துக்காக இல்லை, இவன் பழையபடி மாறமாட்டானான்னு பார்க்கறதுக்காக தாண்டி. போ போய் அவனை கூப்பிடு. மாப்பிள, குழந்தை சின்ன குழந்தை, அவனை போய் வெளியூருக்குலாம் அனுப்பிச்சிடு. அது சாக்கியமா படல எனக்கு. மாமா என்னால அவனை இந்த ஆத்துல வச்சு சமாளிக்க முடியாது. மாமா சொன்ன கேளுங்க. என்னது? பேசாம சட்டைய திருப்பி போட்டு இவன் எந்த நேரத்துல என்ன பண்ணாலும் ஒண்ணுமே புரிய. இவன் சாதாரணமா எது பண்ணாலும் வயித்த கலக்குறது. மாப்பிள்ள
படிப்பு கிடையாது, வேலை வெட்டி கிடையாது. ஏண்டா நான் இருக்கிற வரைக்கும் உன்னை காப்பாத்த போறேன். நான் செத்து போயிட்டேன், நீ என்னடா பண்ணுவ? அப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா. அது மாதிரி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சக்கர தாத்தா என்னை காப்பாத்த மாட்டேன். சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவேன்? சாப்பாடு தேசிகாச்சாரி தாத்தா போட மாட்டாரா? மாட்டார், அவரே தின்னுவார். நீ வேலைக்கு போயே ஆகணும்டா. சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன்னை காப்பாத்துறேன். மாப்பிள்ள பாத்தாளா, வேலைக்கு போடான்னு சொன்ன உடனே பையனுக்கு எவ்வளவு பொறுப்பு வந்துருது பாத்தாளா. ரகவா, நீ எங்க வேலைக்கு போக போறன்னு உனக்கு தெரியுமா? பெங்களூர் மல்லேஸ்வரத்துல இருக்காரு உன் ஃப்ரெண்டு சேதுமாதவன், அவரோட ஃபேக்டரி தானே? மாப்பிள்ள கரெக்டா சொல்லிட்டானே. இப்பெல்லாம் கரெக்டா சொல்லாட்டி தான் நாங்க ஆச்சரியப்படுறது. ராகவா, நாளைக்கு பெங்களூர்ல உனக்கு இன்டர்வியூ. இன்டர்வியூல கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லணும். அப்பா ஒரு நிமிஷம், என்னடா வேலை பாக்குற? ஒரு நிமிஷம், நாளைக்கு காலையில சேது மாதவ இன்டர்வியூல கேட்க போற கேள்வியில அவுட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி, என் மனசுல டைப் ஆகுது பாரு. ஓகே, வெரி குட் தாத்தா. இந்த கேள்விக்கு ஆன்சர் ரெடி பண்ணி வை, இல்லாட்ட ஆன்சர் நானே ரெடி பண்றேன். காலையில ட்ரெயின்ல படிச்சுக்கலாம். ஓகே. கஷ்டம் கஷ்டம், இந்த பிள்ளை பிறக்கணும்னு எந்த கோயிலம்மா வேண்டிண்ட? மாமா சத்த சும்மா இருக்கேடா. லக்ஷ்மி, நாளை காலையில 7:30 பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ், ராகவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, 6:00 நாங்க ஸ்டேஷன்ல இருக்கணும். அப்பா நாளை காலையில 7:30 ட்ரெயின்னாக்க நாம 6:00 கிளம்பணும். அம்மா 4:00 எழுந்து எல்லா காரியமும் செய்யணும். எதுக்காக அம்மாவை அனாவசியமா சிரமப்படுத்தணும்? அதனால பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் போற வழியில நம்ம வீட்டுல வந்து பிக்கப் பண்ணி சொல்லட்டுமா? ஐயோ, ரயில் ஆத்துக்குள்ள வரக்கூடாதா? நம்ம தான் அங்க போய் ஏறிக்கணும். டிரைவர் என் ஃப்ரெண்ட் தான். ஐயோ, யாரா இருந்தாலும் ரயில் வரக்கூடாதுரா. வேணா இப்படி பண்ணலாமா? எப்படி? மல்லேஸ்வரத்தை காவேரியோட நேர தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டுமா? தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்த மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டுல ஒரு ஃபேக்டரி வந்த மாதிரி இருக்கும். ஐயோ, அதெல்லாம் பிரச்சனை ஆயிடும். பாவா பாரு, எனக்கு ரொம்ப பசிக்கிற, ரொம்ப நாள் இங்க நின்னுட்டேனா. வாடா, எனக்கு ஏதாவது எடுத்துக்கிடுற. வாடா. ஏண்டா நீ பெங்களூர் வர போறது சேது மாதம் சொல்லிட்டியோ? ஓ, சொல்லிட்டேனே. இன்ஃபேக்ட் இன்டர்வியூ முடிஞ்சதும் அவனும் நம்மளோடய மெட்ராஸுக்கு வரான். இங்க ஏதோ வேலை இருக்கான். திரும்பி போகும்போது ராகவனி அவன் கூட அனுப்பிச்சிடலாம். ஏய் அமர்ஜோ, சேது மாதவா, என்னது இது? நானும் ராகவனும் நாளை காலம்பரம் பெங்களூருக்கு உன்னை பார்க்க வரதா இருக்கும், அதுக்குள்ள நீ வந்து நிக்கிற. என்னடா சொல்ற? நீதான் ராகவ இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அவன் கூட வர சொன்ன, அதான் நான் வந்திருக்கேன். என்னடா சொல்ற? நீ ஏடா பெங்களூர் வரல? சும்மா சொல்லப்படாதரா, உன் பையன் பிரில்லியன்ட், என்னமா ஆன்சர் பண்றான். இன்டர்வியூல என் கூட இந்த பார்ட்னர்ஸ்லாம் அசந்து போயிட்டான். அவனுக்கு வேலை கொடுத்தாச்சு, மாசம் 15,000 சம்பளம். என்ன லட்சுமி, அசந்து போயிட்டேன். காப்பியை கலந்துடு வா. பையன் ட்ரெயின்ல வரும்போது தலைவலியில் துடிச்சு போயிட்டான். ராகவ மூட ட்ரெயின்ல வந்தானா? எங்க ராகவ? என்ன பெங்களூர் கிளைமேட் எக்ஸலன்ட் பா, வேலை கிடைச்சிச்சு, மாசம் 15,000 சம்பளம் தெரியுமா? நம்ம இவருக்கு தான் தேங்க் பண்றோம். ஏய் ராகவ, ஏன் சுட்டி செய்ய? ஐம் சாரி, வாஸ்ல வெச்சிருக்கேன், பேஷண்ட்க்கு எடுத்துட்டு வந்துறேன். தலைவலி மண்டைய கொழுகுது. அம்மா தமிழுக்கு காஃபி குடுமா? அப்பா சொல்ல மறந்து போயிட்டேன், நான் வரத்துக்கு 8:00 ஆகும். ராகவன் கிட்ட சொல்லிடுங்க. ஒரு கால் கட்ட போடும், எல்லாம் சரியாயிடும். பொண்ணுன்னா பேய் இறங்குன்னு சொல்லுவாங்க. ராகவனுக்கு பேய் பிடிச்சிருந்தா
கல்யாணமானா பைத்தியம் தெரியும் சொல்லுவாங்க. ராகவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தா என்ன சொல்ற டாக்டர்? ராகவன் இப்ப இருக்கிற நிலைமையில அவனுக்கு கல்யாணம் ஒரு கேடா. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ராஜகோபால் ஐயங்கார், அவருக்கு 14 பொண்ணுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு 7 பேருக்கு கல்யாணத்தை பண்ணிடா. 8வது பொண்ணு பெருந்தேவி கழுத்தை நீட்ட தயாரா இருக்கா. ராகவன் தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. அது இல்லை டாக்டர், கல்யாணத்துக்கு அப்புறமும் ராகவன் இதே மாதிரி இருந்தான்னா அந்த பொண்ணு பெருந்தேவியோட கதி. ராமானுஜம், உனக்கு ராகவனை மட்டும்தான் தெரியும், எனக்கு அந்த பெருந்தேவியும் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர். டாக்டர், ராகவனுக்கு படிப்பு கிடையாது, வேலை வெட்டி கிடையாது. இப்பதான் ஒரு ஃப்ரெண்டு கம்பெனியில ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். ராமானுஜம், ராகவன் சம்பாதிச்சு தான் இந்த குடும்பத்தை நடத்தணுமா என்ன? இல்ல, அதுவும் இல்லாம கல்யாணமானா எவ்வளவு பேர் சேஞ்ச் ஆயிடுறாங்க. அதுக்கு இல்ல டாக்டர், நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். இவங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் எங்க ஃபேமிலி ஜோசியர் நெல்லை வசந்தங்கிட்ட காமிச்சேன். ஜாதக பொருத்தம் அபாரமா 7க்கு 8 பொருத்தம் இருக்குன்றாரு. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் ராகவன் எங்கேயோ போயிடுவான்னு அவரே சொல்லிட்டாரு. டாக்டர், அப்போ ராகவனுக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு சொல்றீங்களா? நான் சொல்லல, எங்க ஃபேமிலி ஜோசியர் நெல்லை வசந்தம் சொல்றாரு. நாளைக்கே பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிடுறேன், கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க. வரட்டுமாப்பா? கொஞ்சம் இருங்க டாக்டர். ராஜகோபால ஐயங்கார் அட்ரஸ்? ஓ, அதை சொல்ல மறந்துட்டேனா, நுங்கம்பாக்கம் ஸ்டெல்லிங் ரோடு கடைசியில ஒரு சுடுகாடு, அது பக்கத்துல ஒரு சின்ன சந்து பேயாழ்வார் சந்து, அது பக்கத்துல ஒரு ஃபிளாட் நம்பர் 666. என்ன ஒய் விளையாடுறா? மணி 5 புள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டே இருக்காங்க. இப்படி மாசம் மாசம் நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த ஜென்மத்துல என் பொண்ணு பெருந்தேவிக்கு கல்யாணம் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இந்த அலுப்பு 16 கட்டிங்கல அப்ப இருந்திருக்கணும். பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்ல, கைய கால கட்டி ரூம்ல போட்டலாம். இவ ரெண்டு கட்டானா இருக்கா சுவாமி, எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமா பேசுறா. காலையில இருந்து ஹிந்து பேப்பர் கொண்டாலும் அடம் பிடிக்கிற. காலையில எல்லாரும் ஹிந்து பேப்பர் படிக்கிறது வழக்கம், கொடுக்க வேண்டியது தானே? ஐயோ, படிக்கிறதுக்கு இல்லையா, திங்கறதுக்கு. கழுதப்பத்த பொண்ணா இருக்காள. ஓய், என்னையா அது? உன்னை நம்பி பிள்ளை வீட்டுக்காரங்களா வர சொல்லிட்டேன். இதேதான் என் முன்னூட்ட சொன்னேன், பிள்ளையாட்டுக்காரலாம் வர நேரம் ஆச்சு, ட்ரெஸ் பண்ணி கோடின்னு அடம் பிடிக்கிற. உள்ள போய் பாரு, ட்ரெஸ்ஸே இல்லாம நிக்கிற. என்னையா சொல்ற? ஐயோ, உங்களோட பெரிய உபத்திரம் ஐயா, பழைய ட்ரெஸ்ஸோட நிக்கிறான்னு. சரி சரி, பெருந்தேவியை கூப்பிடு, நான் சமாதானம் பண்றேன். ஆமா, இவளுக்கு என்னைக்கு வியாதி சொசமாயி, என்னைக்கு கல்யாணம் நடந்து, நம்பிக்கை இல்லையா? இந்த தடம் கட்டாய கல்யாணம் நடந்துடும். இந்த தடவை மட்டும் நடக்கல, நான் ஒரு தீர்மானத்துக்கே வந்துட்டேன். என்ன? என் பொண்ணு பெருந்தேவியே உபக்கு 2 தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன். என்னையா சொல்ற? பின்ன என்னையா, வியாதியையும் குணப்படுத்த மாட்டேங்கிறீர், அவருக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. பேசாம நீரே அவளை கல்யாணம் பண்ணிடுறோம். ஹிஸ்டீரியா பேஷண்ட் பர்மனண்டா உங்களுக்கு ஒண்ணு கிடைச்ச மாதிரி இருக்கும், என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய், ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்திடுவேன். ஓ, ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்திடுவேன். நீங்க பெருந்தேவிய பைத்தியம் சொல்றீங்க. அஜகோபால ஐயங்கார், வரவங்க போறவங்க கிட்டலாம் என் பொண்ணுக்கு ஹிஸ்டீரியா, என் பொண்ணுக்கு ஹிஸ்டீரியான்னு பீத்திக்காதீங்க. ஹிஸ்டீரியாங்கிறது பெரிய பட்ட படிப்பு இல்ல, வியாதி. அந்த பையன் நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. அந்த பையனை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆமா, வரவங்களுக்கு சொஜ்ஜி பிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் சமயக்கார மாமி அப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அது சமயக்கார மாமியா? ஆமா. ஏ, உங்க வைஃப் என்ன நடந்துட்டு இருக்கேன்? ஓ, என்ன உளறீர்? இல்ல, உம்ம கடைசி பொண்ணு சரளா இருக்கா இல்லையா, சமயக்கார மாமி ஜாடியாவே இருக்கா. அதான், இப்படி அபாண்டமா பேசாதீங்க. அவ என்ன விட 2 வயசு பெரியவன். இருந்தா என்ன, இருந்தா என்ன, எல்லாத்துக்கும் சாக்கு ரெடியா வச்சிருப்பேன். சரி சரி, பெருந்தேவி கூப்பிடுங்க. பெருந்தேவி? அம்மா, பெருந்தேவி அம்மா. ஹலோ அங்கிள். அம்மா பெருந்தேவி, இன்னைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வராங்கம்மா. இந்த கோலத்துல பார்த்தா புள்ள பார்க்க வரா மாதிரி இருக்கு. சமத்தா போய் உள்ள பட்டுப்படையை கட்டிட்டு வாமா. சொல்லுங்க டாக்டர், நல்லா சொல்லுங்க.
பாருங்க அங்கிள், இந்த அப்பா ரொம்ப மோசம். எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய விட மாட்டேங்கிறாரு. அதான் ஏற்கனவே பிடிச்சிருக்க, அப்புறம் என்ன? மா, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லு. ஏ அங்கிள், எனக்கு பிடிச்ச பிளவரை தலையில வச்சுக்கிட்டா தப்பா? தப்பே இல்ல, தப்பே இல்ல. என்ன பிளவர்னு கேளும். என்ன பிளவர்? காலிஃப்ளவர். பொறுமா, காலிஃப்ளவரை தலையில வச்சுன்னு கதையை போலைய காதல சொல்லிக்கும். கொத்தவால் சாவடிதான் நல்ல மாப்பிள்ள தேடணும். வந்து வாச்சிருக்க எனக்குன்னு, சாரி, வந்து வாச்சிருக்காள எனக்குன்னு. அம்மா, காலிஃப்ளவரை தலையில வச்சுட்டா முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு தெரியாம போயிடுமா? இப்ப சமத்தா பட்டுப்படைய கட்டிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு வா. இன்னைக்கு மாப்பிள்ளையாத்துக்கார ஆளுக்கு சுஜ்ஜி பஜ்ஜி இடதுகால் சட்டி. இந்த பையனை நினைச்சா படுதாமா இருக்கு. இவட்ட மாட்டு நீ என்ன மொழி முழிக்க போறான்? அந்த பையனை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வரவங்க இருக்க பெருந்தேவி ஏதாவது தத்து புத்துன்னு வளர்னா நீங்க தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அதெல்லாம் சமாளிச்சுடலாம். ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்ன? அவ வரும்போது இவளை நமஸ்காரம் பண்ண மட்டும் சொல்லாதீங்க. என்ன விளையாடுறீங்களா? வரவங்களுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்றது நம்ம வழக்கமாச்சே. ஐயோ, இவளை பத்தி தெரியாம சொல்றீங்க. போன மாசம் இவளுக்கு பிறந்த நாள். சரி, எதிர வீட்டு மாமா வந்திருந்தார். அம்மா, அவரை நமஸ்காரம் பண்ணுன்னு. அவர் ரொம்ப பெருமையா பண்ணு அப்படின்ட்டு பண்ணா பாருங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, டமால் 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 ஆயிரத்தெட்டு தடவை பண்ணிருக்க. அவரே போரும் போரும் போரும்ட்டா. நாங்களும் பயந்துவிட்டோம். அடுத்த பிறந்த நாள் வந்துருப்போம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அடுத்த பிறந்த நாள் வந்தா கொண்டாட வேண்டியதான். நமஸ்காரம் பண்ண வேணாம் சொல்லிட்டீங்க, என்ன பண்றதுன்னு கேட்டேன். ஒன்று ரெண்டு பண்ணும்போது எழுப்பி ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். வெரி குட், வெரி குட். நீங்க இருங்க, நான் போய் பெருந்தேவி ரெடி பண்றேன். வாங்க வாங்க. லட்சுமி, சுஜி பஜ்ஜி ரெடியா? சும்மா இருங்களேப்பா. வாசனை. ராகவா, ராகவா. கடைசி வரைக்கும் ராகம் வரவே மாட்டானா? அவன் வரவன் எப்படி? டாக்ஸிக்கு பணம் கொடுக்க சொன்னேன், கொடுத்துருக்கான். அவனோட என்ன சண்டையோ? பாவம் அந்த டிரைவர். ராகவனுக்கு அது பிடிச்சிருக்கிற விஷயம் ராஜகோபால ஐயாருக்கு தெரியாது. அப்பா எதுப்பா? ஒண்ணுமே தெரியாதா? ஓ, அதுவா? அம்மா, அது அது. ராகவா, கொஞ்சம் சும்மா இருப்பா. ராமானுஜம், ராகவனை பத்தின எல்லா விஷயத்தையும் ராஜகோபால் ஐயங்கார்ட்ட மறைச்சிட்டேன். ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், தப்பு இல்ல. உமக்கு பொய் சொல்றதுக்கு சொல்லியா தரணும்? நீ எம்பிபிஎஸ்ஸே இல்ல, டாக்டர்னு போட்டுக்கலையா? ரொம்ப அவசியம். இன்னொரு விஷயம் டாக்டர். என்ன? பொண்ணு பார்க்க வரும்பொழுது நம்ம சம்பிரதாயப்படி பொண்ணு பெரியவளை நமஸ்காரம் பண்ணுவாள். ஆமா, அது மாத்திரம் வேண்டாம். அத சிலபத்துல இருந்து எடுத்துருவோம். ஏன்னா இவனுக்கு ஒரு கட்ட பழக்கம். நமக்கு தெரிஞ்ச புள்ளாண்டா ஒருத்தனுக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன். இந்த பிரகஸ்பதிக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு வந்திருக்கான். அந்த மனுஷன் போறோம் போறோம் சொல்லி நிறுத்தாம ஆயிரத்தெட்டு தடவை நமஸ்காரம் பண்ணி தர நண்டையை போட்டு டங்கு 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 டங்குன்னு இடிச்சுட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருக்கா. சிக் லீவு, ப்ரமோஷன், காலி. ஓகே, ஒரு ப்ராப்ளம் சால்வ்ட். நமஸ்காரம்.
நமஸ்காரம். நமஸ்காரம், 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 நமஸ்காரம். தாத்தா, அந்த மாமா எவ்வளவு தூரம் நமஸ்காரம் பண்ணா பாக்கவே ரொம்ப தமாஷா இல்ல? ஆமாண்டா, பட்ட தமாஷா. இன்னொரு தப்பா சைட்டா நைனா. நான் நான் விட்டுடு விட்டுடு வா, நான் இத்த நெத்தியோ. அந்த மாமாவோட குடுமையை போறேன், எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமாண்டா, அது அப்படியே இன்னும் பெருசா தர வரைக்கும் வளர்க்கட்டுமா? வேண்டாம்டா. இடுப்பு வரைக்கும் வேண்டாம்டா. பேசாம இரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மாப்பிள்ள என்ன சொன்னார்? சொல்லிடு. வேணாடா வேணாடா, சும்மா இருக்க கொஞ்சம். அது ஒண்ணு இல்ல, பையன் முத தடவையா பொண்ணு பார்க்க வந்திருக்கானோ, சித்த வெக்கப்படுற அவ்வளவு வெக்கம். ஐயோ ஐயோ, என்ன வேஷ்டி அவுழுதா? வேஷ்டி அவுழுதா என்னது? ஐயோ, வேஷ்டி அவுந்து உழுதான்னு கேட்டேன். அப்படி கேட்டல, அதுக்கு சொல்லல. என்ன நேருக்கு உட்கார வேணாமா? ஆமா, எல்லாரும் ஓடி வந்து அந்த ரெண்டே சேர்ல உட்காருங்க. இது என்ன மியூசிக்கல் சேரா தாத்தா? அப்படியா ராகவா, கொஞ்சம் சும்மா இருண்டா. ராஜகோபாலயங்க, இவர் தான் பிள்ளையோட அப்பா ராமானுஜம். சொல்லவே வேண்டாம், பையனுக்கு அப்பாவோட ஜோட அப்படியே இருக்க. இவங்க தான் பிள்ளையோட அம்மா லக்ஷ்மி. அம்மாவோட ஜோட அப்படியே உறிஞ்சு வச்சிருக்கான். நான் தான் இவங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். சொல்லவே வேணாம், உங்க ஜோட அப்படியே உறிஞ்சு வச்சிருக்க. வளர்க்கிறேன் வளர்க்கிறேன். வேணாடா வேணாடா, எதை வளர்க்க? சும்மா இரு, சும்மா இரு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோ? இல்லையா பண்ண. இவர் தேசிகாச்சாரி ராகவனோட தாத்தா, அவர் சக்கரவர்த்தி ஐயங்கா இன்னொரு தாத்தா. என்னது, ராகவனுக்கு ரெண்டு தாத்தாவா? அப்போ ராமானுஜத்துக்கு ரெண்டு அப்பாவா? கிரேட் இன்சல்ட். நோ சாரி, டெரிபிலி சாரி, அப்சல்யூட்லி சாரி. வாட் இஸ் கண்டபடி பேசுறீங்க குடும்பத்தை பத்தி? தப்பா எடுத்துக்காதீங்க. எந்த தப்பா எடுத்துக்கீங்க? இதை விட என்ன தப்பா எடுத்துக்க முடியும்? இய மேட் ஆஃப் கன்ஃபியூஷன். மேட் ஆஃப் கன்ஃபியூஷனா? ஆமா. நான் ஏதோ பெரிய குழப்பம் நினைச்சிட்டேன். வாங்க, மேட் ஆஃப் கன்ஃபியூஷன். அவங்க வெளில வெயிட் பண்றாங்க, நான் கூப்பிட்டு. ராஜகோபாலயங்கர், இது மாதிரி தத்து வித்துன்னு வளர்னா உங்க பொண்ணு கணக்கு வரைக்கும் கல்யாணமே ஆகாது. சரி, இவர் அம்மா வழி தாத்தா, அவர் அப்பா வழி தாத்தா. அப்படி சொல்லிடா. சரி இருங்க, நான் போய் குழந்தைய அழைச்சிட்டு வந்துடுறேன். குழந்தையா? குழந்தைன்னா குழந்தை இல்ல, பெரிய வகை கிழவி. இல்ல வாழைக்குமரி. தமாச்சா பேசுற. சாப்பிட சாப்பிட. சாப்பிட்டதே கிடையாதா? 5 மினிட்ஸ் ஆச்சு. சாப்பிட காப்பியா டீயா? காப்பி. டீ காப்பி. டீ காப்பி. டீ காப்பி. டீ மசாலா. காப்பி உங்களுக்கு வேணாம், எனக்கு வேண்டாம், பாக்கி பேருக்கு மட்டும் கொண்டாங்க. அதுக்கு சொல்லலப்பா, காஃபியும் வேண்டாம் டீயும் வேண்டாம், நீங்க ஹார்லிக்ஸே கொண்டு வாங்க. ஐயா, ஹார்லிக்ஸ்? நான் அதை அப்படியே சாப்பிடுவேன். கலக்க வேண்டாங்கிறத. ஐயோ, நீங்க கலக்குங்க, நான் அப்படியே சாப்பிடுவேன். அப்படியா? மாமா, 6 டம்ளர். தெரியும்பா, நீங்க ஆறு பேர் கேள. ஐயோ, எனக்கு மட்டும் 6 டம்ளர். உங்களுக்கு மட்டும் 6 டம்ளர். பாக்கி பேருக்கு டவரால் எடுத்துனோம். மாப்பிளைக்கு ஹார்லிக்ஸ் தான் ரொம்ப உசுறு போல் இருக்கு. டாக்டர், மாமா ஹார்லிக்ஸ் கொண்டு சொல்லுங்க ப்ளீஸ். டாக்டர் சொல்வானேப்பா, எனக்கு தெரியாத கொண்டேன். வழக்கமா ஹார்லிக்ஸ் டாக்டர்களால் சிபாரிசு செய்யப்படும். ஐயோ மாமா, மாமா தலையை விரிச்சு அலங்கோலமா சிரிக்காதீங்க, எனக்கே பயமா இருக்கு. அவுத்த கூந்தல முடிக்க, உங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் பாத்தீங்களா? அசப்ல கண்ணாடி போட்ட பாஞ்சாலி மாதிரி நிக்கிறார் பாருங்க. அப்பா எப்படி போறது? எப்படி போன? இப்படி மறைச்சா எப்படி போறது? வாங்க. அப்படி மாப்பிளைக்கு ஆனாலும் விஷமா? மாப்பிள்ளோட விஷமும் பூரா தெரியாம ஹசடு உடறிட்டு போகுது. நல்ல வேலைண்ணா, காஃபி வேண்டான்னு சொன்னேன். ஆமாண்டி, ராஜகோபால ஐயங்கார் மட்டும் காஃபி கொண்டு வர ஆரம்பிச்சாருன்னா கல்யாண செலவு முழுக்க காஃபிக்கே சரியா போயிடும். வாபா வா. என்ன என்ன வண்டிக்கார மகளா வர நம்ம மாறி போய் வேடுங்க. என்ன பொண்ணு மூஞ்சில பூ வச்சிட்டு இருக்கா? ஓ, திரும்பி நிக்கிறாளா?
பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா. ஓகே அம்மா வெறுதேவி பெரியவாளுக்கு ஒரே ஒரு இந்த ரெண்டு தாத்தாவும் அடிக்கிற கொட்டம் தாங்க முடியல. இது மாதிரி ஏதாவது சிறுமிஷம் பண்ணீங்க தண்டனை இதை விட கடுமையா இருக்கு. மாமா நீங்க பெருந்திய வீடு போட்டோ அமைச்சிடலாம். போட்டோல பெருந்திய வீட கூட ஒரு மாமி தலைய விரிச்சுன்னு முதுக காட்டி நின்னாலே யார் அந்த மாமி? போட்டோ கம்மி பார்க்கலாம். காட்டுறேன் இந்த மாமி. ஐயோ இது மாமி இல்லப்பா, நான் தான். எனக்கு கூந்தல் அடர்த்தி கொஞ்சம் ஜாஸ்தி. என்ன கேசவர்த்தினி தொட்டிக்குள்ள விழுந்துட்டீங்களா? இல்ல கேசவர்த்தினி ஃபேக்டரி பக்கத்துல கூடி இருக்கேன். ஓ காத்து பட்டியே வளர்ந்துருக்கும். மாமாவே ரொம்ப பெருமையா குடுமையை பத்தி பேசிக்கிறாங்க. போனா போறது உள்ள வீட்டுக்காரங்க சீதனமா இருக்கட்டும், குடுமைய தரவரைக்கும் வளர்த்துருவோம். வேண்டாம். மாப்பிள என்ன ஆசைப்படுற? மாப்பிள ஆசைப்படுறதெல்லாம் மழை செய்ய முடியாது. பேசாம இன்னும் ரொம்ப செடுக்கா போயிடும். ராகவா அப்புறம் முக்கியமான விஷயம், டிஃபன் சாப்பிடணும். அது இல்லடா. இல்லையா? டிஃபன் இல்லையா? இருக்குப்பா. ஏன் போடல? ஐயோ வேற கொஞ்சம் பேச விடுப்பா, முக்கியமான விஷயம் பேசுறாரு. ராகவா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா பெருந்தேவி என் மக ராகவன உனக்கு பிடிச்சிருக்கா? வெக்கம் வெக்கம் வெக்கமா? மாப்பிள எனக்கு 16 பொண்கள். இது தவிர நீங்க ஆபீஸ் வேற போனீங்களா? ஃபுல் டைம் ஜாபா இருக்குமே. இந்த பொண்ணு வந்து எனக்கு 8th பொண்ணு. இன்டர்வல் பிளாக், கமர்ஷியல் பிரேக். இன்னும் ஒரு 6 பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கு. என்னால 6 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐயோ அப்படி சொல்ல, 5 பேர்னா பரவாயில்ல. ஐயோ என்ன கொஞ்சம் பேச விடுப்பா. சீர்சனத்தையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்ல வந்தேன். சுவாமி சீரும் வேண்டாம், செலத்தையும் வேண்டாம், சாப்பாடு போட்டா போறோம். தாத்தா வெளில போய் வெயிட் பண்ணுங்க. கலாட்டா பாத்தீங்களா, நம்ம கையில வம்பு பண்ணாங்க, அப்படியே கலாசிடுவேன். அப்பல என்ன தெரியாம ஒண்ணு கேக்குறேன். தெரியாட்டதான் கேப்பாங்க. இனிமும் கலாசிடுவேன். உங்க அப்பா என்னமோ ஒரு மாதிரியா பேசுறாரு. நாமெல்லாம் பிராமண ஐயங்கார், இப்படிலாம் பேசலாமா? அதாவது இந்த டிவி மெகா சீரியல்ல நம்மள மாதிரி பேசி பேசி சாவடிக்கிறாங்களா, அதான் ஒரு சேஞ்சுக்கு நான் பொதுவான பாஷை பேசுறேன். ஓ நீங்க கோச்சு அப்படி பேசுறேன். சீவிடுவேன். அவ ஏதோ பேச்சுக்கு சொல்றாத விடுதா. நீங்க கல்யாண வேலையை ஆரம்பிங்க. பாதி செலவு என்னது? அப்ப நான் புறப்படுறேன். என்னது பாதி செலவு விருதுகார் மீது யார் பண்ணுவா? நம்ம டாக்டர் பண்ணுவா. இந்த ஆட்டத்துக்கு நான் வரலப்பா. டாக்டர் மாமா ஒரு முக்கியமான விஷயம் உங்களை கேட்க மறந்து போயிட்டேன். கேளுங்க. அந்த ஹார்லிக்ஸ் என்னாச்சு? என்ன ஆ ஆனு ஸ்லோ மோஷன்ல சிரிக்கிறீங்க? ஹார்லிக்ஸ் இல்லையா? அப்ப ஹார்லிக்ஸ் தரேன் பொய் சொல்லி என்ன ஏமாத்திட்டீங்க? வயசானவர், உங்களை மன்னிச்சிட்டேன். பரவாயில்ல நான் போயிட்டுறேன். நமஸ்காரம். பொண்ணுக்கு இப்படி, பையனுக்கு அப்படி, எது எப்படி இருந்தா என்ன? அந்த வெங்கடாஜலபதி புண்ணியத்துல பையனுக்கு பிடிச்சிருக்கிற குட்டி சாத்தான் ஓடினா சரி, ஓடிடும் ஓடிடும். லட்சம் குட்டி சாத்தான் தந்தாலும் பொண்டாட்டிங்கிற பெரிய சாத்தான் கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஷீ இஸ் த டாப் மோஸ்ட் டெவில்.
என்ன மூதேவி? என் பேரு மூதேவி இல்ல, பெருந்தேவி. ஏதோ ஒரு தேவி சொல்லுமா. ஃபர்ஸ்ட் நைட்ல முதல் முதல்ல பால் குடிக்கணும்னு சொல்லுவா. குடேன் குடிக்கிறேன். அதான் டம்ளர்ல கொண்டு வந்திருக்கேனே, தெரியலையா? சீ பைத்தியம், நான் டம்ளர்ல எல்லாம் பால் சாப்பிடுற வழக்கமே கிடையாது. ஒன்னு சொம்பு இல்லட்ட அண்டா. ஐயோ பெருந்தேவி, ஐயோ நீ எவ்வளவு அழகா சிரிக்கிற, எனக்கா இன்னொரு வாட்டி சிரிய முடியாது. சரிம்மா முடியாது. சரிம்மா முடியாது. சரிம்மா முடியாது. என்ன இங்க வாங்கண்ணா, அவன் சொல்றத கேளுங்கண்ணா. பெருந்தேவி நீ இப்ப சிரிக்க போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. அம்மா பெருந்தேவி சிரிச்சிடுமா, என் புள்ளைய பத்தி உனக்கு தெரியாது. முடியாது முடியாது முடியாது. சிரிக்க மாட்டியா? இப்ப நான் சொல்றேன், நீ சிரிக்க போற, அத பார்த்து நான் ரசிக்க போறேன்ப்பா. யா என்ன சிரிப்பு வை, நான் எங்கயா சிரிச்சேன்? என்ன எனக்கு என்னாச்சு? சிதம்பரம் ஸ்டேடியத்தை நாலு தடவை சுத்தி வந்த மாதிரி ஒரே களைப்பா இருக்கே, ஏன்? அப்படிதான் இருக்கும், வா வந்து தாச்சுக்கோ. ஏனா லைட் அணைக்க வேண்டாமா? கண்டிப்பா அணைக்கணும். ஸ்விட்ச் எங்க இருக்கு? ரொம்ப வருஷமா அதே இடத்துல தான், செவுத்துல அங்க இருக்கு பத்தியா. நான் போய் அதை அணைச்சிட்டு வரேன். சீ பைத்தியம், யாராவது இதுக்காக எழுந்து போய் விளக்கு அணைப்பாங்களா? இங்க இருந்தே அணைச்சு காட்டுறேன் பார். அட்டிங் ஹாய். ஏனா அந்த சின்ன லைட் மட்டும் எரியறதே? அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஐயா ஜாலி. கூடாது. உன்னால முடியாதா? என்ன எதிர்த்த பேசுற? உன்னை என்ன பண்றேன்? ஐயோ என்னை மன்னிச்சிருங்கோ, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்கோ, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்கோ, என்னை மன்னிச்சிருங்கோ. ஏண்டா அவளை என்னடா பண்ண? ஏப்பா ஒரு ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு அப்பா பையனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா அது? அவ என்ன பண்ணா தெரியுமா? ஒரு பையன் அப்பா கிட்ட கேக்குற கேள்வியா அது? சொல்றத கேளு. படுத்த அஞ்சாம் நிமிஷம் குரட்ட குரட்டனா சாதாரண குரட்டியா? தலைக்கு மேல டக்கோட்டா பிளேன் பர்மேல குரு 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 சவுண்ட் சொல்ல சொல்ல கேட்கவே இல்ல. எனக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. என்னடா பண்ண? அப்படியே உத்தரத்துல தலையீடா தொங்க விட்டுருக்கேப்பா. ஐயோ என்ன மன்னிச்சிருங்கோ, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கோ, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கோ, என்ன மன்னிச்சு. என்னம்மா
கடடாரு. கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தானே ஆறது. எப்ப பார்த்தாலும் பேருந்தேவி ஞாபகம் தானா? இந்த அம்மா மறந்துட்டியே. என்னம்மா என்ன பெத்த தாய் அம்மா, உன்னை நான் மறக்க முடியுமாம்மா? அம்மா அதானே பார்த்தேன். அம்மா என்னடா பெருந்தேவி எங்கம்மா? பெருந்தேவி இங்கயா இருக்க, நான் உன்ன எவ்வளவு நேரமா தேடுறேன் தெரியுமா? என்ன? ஒரு முக்கியமான விஷயம் யார்கிட்டயும் சொல்லிட மாட்டியே. நான் ஆபீஸ் போயிடுறேன். இல்ல இல்ல, இது முக்கியமான விஷயம் இல்ல. முக்கியமான விஷயமே இனிமேதான் வரப்போகுது. அதாவது இன்னிலேருந்து ஒரு புது ப்ரொசீஜர். நான் ஆபீஸ் போறதே உங்ககிட்ட ஒண்ணு கொடுத்துட்டு போவேன். அதை நீ பத்திரமா வச்சிருந்து சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து நான் திரும்பி வந்த உடனே எனக்கு மாத்திரம் திருப்பி தரணும். போங்கண்ணா, எனக்கு வெக்கமா இருக்கு. இவெல்லாம் பாத்துட்டு இருக்கா பைத்தியம்? அவ இருந்தா நமக்கு என்ன? கல்யாணம் நமக்கு தானே ஆச்சு. Distance is no problem for us. குடுக்கிறேன், வாங்கிக்கிறியா? லட்சுமி என்னது இது? திடீர்னு முத்தம் கொடுக்குறேன். இப்படி பைத்தியம், எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுத்துலயே. நான் முத்தம் கொடுத்தேனா? ரெண்டு பக்கமும் சிங்க பிள்ளை வச்சுக்கிட்டு முத்தமா கொடுக்குறீங்க முத்தம்? என் கண்ணன்னா தாலு காப்பி சிங்கு புட்டியா? வரவன் பரவலாம் முத்திர குத்த. என்னது, நான் முத்தம் கொடுத்தனா? தூங்குறனை எழுப்ப முத்தம் கொடுத்தங்கிறியே, நான் எப்ப முத்தம் கொடுத்தேன்? வயசானவராச்சே சம்பந்தி ஆச்சேன்னு பக்கத்துல உட்காந்தா வடுமாண்டா கடிக்கிற மாதிரி பொச்சுனு முத்தத்தை கொடுத்துள்ளே. முத்தம்? இந்த அழகான மூஞ்சிக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பிரார்த்தனையா? நானே ஆசையா வெங்காய பொக்கடா போட்டு கொடுன்னு கேட்டேன். அம்மா வாசை அது இதுன்னு சொல்லி தரமாட்டேன்னு சொல்லிட்டா அந்த வேதனை நான் உட்காந்துட்டு இருக்கேன். போ, திங்க முடியாம சீனி பண்டாரம். எப்படி நம்மளோட மகிமை? உங்க அப்பாவுக்கு நம்பிச்சிருக்கேன். கிளம்பட்டுமா? என்ன வாசல் வரைக்கும் வந்து டாட்டா சொல்லட்டுமா? டாட்டா என்ன, பை பை சீரியோ எல்லாம் சொல்லு. ரொம்ப சொன்னா அப்புறம் நான் ஆபீஸ் போவேன். வா டாட்டா, பை பை சீரியோ. டாக்டர் எப்படி இருந்தா ராகவன், இப்ப எப்படி மாறிட்டான் பாத்தீங்களா? சதா சர்வகாலமும் பெருந்தேவி 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 சொல்லிட்டு அவ பின்னாடியே போயிட்டு இருக்கானே. இந்த தாத்தா மறந்துட்டானே. சக்கரவர்த்தி எங்க எது எப்படி இருந்தா என்ன, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதான நமக்கு வேணும். ஆமாப்பா. டாடா பை பை சீரியோ. ஏய் பெருந்தேவி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் பெருந்தேவி என்ன பண்ற? ஆபீஸ் போன டிபன் பாக்ஸ் கொண்டான்னு சொல்றீங்க, வெள்ள நின்னு யாருக்கோ கை கட்டிட்டு இருக்க. என்ன கெட்ட பழக்கம்? போகல, போய் டிபன் பாக்ஸ் எடுத்துவா, போ. ஓ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுச்சா? ஆபீஸ் போனும் டிபன் பாக்ஸ் கொண்டான்னு சொல்றீங்க, வெள்ள நின்னு யாருக்கோ கை கட்டிட்டு இருக்க. என்ன கெட்ட பழக்கம்? நான் ஆபீஸ் போன பிறகு பண்ணல இந்த மாதிரி. ஏய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. என்னத்தை அட்ஜஸ்ட் பண்றது? அவ குழந்தைடா. குழந்தைனா நீங்க அவளுக்கு கிளுகிளுப்பு வாங்கி கொடுத்துருக்கணும். என்னைய வாங்கி கொடுத்தீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சரி, நான் ரொம்ப மோனட, சரி கோவக்காரன், சரி அது நானே சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுலயே பாதி கோவம் போயிடுது. டேய் சீக்கிரம் வாங்க. என்ன சத்தம்? இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பல? அது அந்த டிபன் பாக்ஸ் என்னாச்சு? டிபன் பாக்ஸ் ஒரு மணிக்கு ஆபீஸ் டேபிள்ல இருக்கு. ஆபீஸ் டேபிள்ல இருக்குமா? எனக்கு ஆபீஸே வேணாம். ஆபீஸ்க்கு போகலையா? ஐயோ ஜாலி. வாங்க. டாக்டர் இது என்ன புது குழப்பம்? கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். ராகவனுக்கும் பெருந்தேவிக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் ஆச்சு இல்லையே? இதான் கண்டுபிடிச்சாடா? அந்த ரெண்டு நாள்ல கசமுசா நடந்திருக்கணுமே. கசமுசாவா? அந்த கசமுசாவில ராகவன் உடம்புல இருந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா பெருந்தேவி உடம்புக்கு மாறிக்கிட்டே இருக்கு. டாக்டர் இதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க போய் நிக்காதீங்க. இந்த வயசுல உமால பேயாரையே தாங்க முடியாது.
என்னையே எங்க அரங்க பாக்கல நீ அடிபாராமே எங்க அரங்க பாக்கல அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாக்குறாளே பந்தா பண்றேடா என்னடி ரொம்ப தான் பேசிட்டே போற உன்னை நிக்குங்கோ உங்க குழந்தைய நாலு மாசமா நான் இந்த வயித்துல சுமந்துட்டு இருக்கேன் இனிமேலாவது இப்படி அடிப்பேன் உதைப்பேன்னு பேசாதீங்க என்ன இது சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி அடிக்கடி சண்டை போட்டு இருக்கீங்க உங்களுக்கு இது நல்லா இருக்கா டாக்டர் சர்க்கஸ்ல சேரப்புறடா பேய் கூடு விட்டு கூடு பாயும் பொழுது குறுக்க வரப்படாதுன்னு பெருசா நேக்க அட்வைஸ் பண்ணிட்ட இப்ப நீங்க வந்துட்டேடா பேயற எப்படி எல்லாருக்கும் பார்ட்டி குடுத்தியா பார்ட்டி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா அத்தனை டிஃபனும் பெருந்தேவியே சாப்பிட்டா அதுவும் ரெண்டு இட்லி ஒரு வடையாவே சாப்பிட்டுருக்காமா ஹோட்டல் முதலாளிய வந்து நீ ஒத்தி வந்தா போருமா எனக்கு ஒரு மாசம் பிசினஸ் ஆயிடுன்றார் எனக்கு இருந்த வயித்தறிச்சல்ல பாக்கி ரெண்டு ரூபாய் டிப்ஸா வச்சுட்டு வந்தேன் சர்வர் வாச வரைக்கும் வந்து பரவாயில்ல சார் வச்சுக்க பஸ் சார்ஜுக்கு ஆகும்ட்டான் பின்னாடியே வந்துட்டு இருக்கா அவளுக்கு இன்னும் பசிக்கிறதான் வயித்துல ஒரு கோலி குண்டு மேல படவு சுத்தின மாதிரி இருக்கான் என்ன நிச்சயமா
நீ ரன்னிங் ரேஸ் ஓடும் போது நாலு பேருக்கு நல்ல தடிக்கு விழுந்து குறப்பரசத்துல பிறக்க போற குழந்தைக்கு நான் என்னன்னு பேர் வைப்பேன்? பிடி உஷானா? ஓடுறாளாம், பேசாத. அந்த கட்டையை பிடிச்சு தாங்கி நில்லு, எந்த நிமிஷமும் என்ன வேணா நடக்கும். இப்ப நான் ஓட நீங்க பெர்மிஷன் கொடுக்க போறீங்களா இல்லையா? முடியாது. முடியாது? முடியாது. என்னது முடியாதா? எங்கே உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாக்கலாம். நீ ஓடுமா, 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 நீ ஓடுமா. டாக்டர் பாபு, பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேஷண்ட் அனுப்பிச்சிருக்கேன், அவருக்கு ஒரு 6 செட்டிங் கொடுங்க. மத்ததான் அப்புறம். ஓகே, தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ டாக்டர். என்ன சொல்றீங்க? பெருந்தேவிக்கு குழந்தை எந்த ரூம்ல இருந்தாலும் பிறக்கும். தூங்குறதே இல்ல. என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? பரம்பரை இப்பி மொட்டை அடிச்சின மாதிரி இருக்கு. காரணம் எனக்கு தெரியும்பா. யாரு பார்க்கறா? ஓ டாக்டரா? ராகவா, முதல் முதல்ல உங்க உடம்புல இருந்த ஆவி கல்யாணம் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமா பெருந்தேவி உடம்புக்கு மாறிடுச்சு. குழந்தை பிறந்த உடனே அந்த ஆவி பெருந்தேவி விட்டே வெளியே போயிடுச்சு. குழந்தை கரு உருவிலேயே ஆவியை விரட்டிடுச்சு. அப்போ ஆவியை விரட்டினது குழந்தைதான். உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாம். தெரியாமலா சொன்னாங்க? தெரியாட்டாதான் சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்லுவாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்க? குழந்தைக்கு சிகாமணின்னு பேர் வச்சிருக்கேன். சிகாமணி? ரொம்ப நல்ல பேர். சுமாரான பேர். வேற கிடைச்ச மாதிரி. என்ன குழந்தைய காணுமா? அந்த ரூம்ல தொட்டில் ஒரு கை குழந்தைய போட்டுருந்தா காணும். நீங்க பாத்தீங்களா சாரா? அப்பா என்ன தெரியல? அம்மா என்ன தெரியல? டாக்டர் தாத்தா உங்களுக்குமா என்ன தெரியல? நான் தான் இப்ப உங்க பையன் சிகாமணி. நீ இல்ல, நீங்க என் பையன் சிகாமணியா? தொட்டில படுத்திருந்தேன், ரொம்ப போர் அடிச்சுது, திடீர்னு பெரியவன் ஆயிட்டேன். சிகரெட் இருக்கு? மேட்ச் பாக்ஸ் இருக்கா?